चिल्लाते। தலை சாய்த்து ஒரு முறை பார்த்தாய் ஒரு முள்ளும் பாய்ந்ததே மறு பார்வை மீண்டும் நீ பார்த்தாய் அந்த காயம் காய்ந்ததே நெஞ்சத்தை கிள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே உன்னை பார்த்த நாள் முதல் தூக்கம் என்னை தழுவ கெஞ்சுரே தினம் காலை எழுந்ததும் காதல் என்னை தேடி கொஞ்சுதே நெஞ்சத்தை கிள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே மருதாணி கைகளை பிரித்து நெஞ்சத்தை கிள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே சிறுமழையில் நனைந்துடல் நனைத்து நெஞ்சத்தை கிள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே சாய்த்து ஒரு முறை பார்த்தாய் ஒரு முள் பாய்ந்ததே மறு பார்வை மீண்டும் நீ பார்த்தாய் அந்த காயம் காய்ந்ததே நெஞ்சத்தை கிள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே One more time நெஞ்சத்தை கிள்ளாதே தங்கைக்கு கடிதம் எழுதினான் என் காதலன் நான் பதில் எழுதினேன் நீ அழுக்கா இருக்கிறாய் என்று இது நல்லா இருக்கும் சார் அப்படியா இதுவும் நல்லா இருக்கும் சார் எல்லாமே சிக்கன் ஐட்டம் தானே ஆமா சார் எல்லாமே சிக்கன் ஐட்டம் சார் இந்த கோழிலாம் இன்ன பிராண்ட் ஐ மீன் இன்ன கம்பெனி யூஸ் பண்றீங்க அத மேனேஜ்மென்ட்ல கேட்டா தான் சார் தெரியும் ஏதோ ஃபார்ம்ல இருந்து வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் சார் நீங்க யூஸ் பண்ற கோழிக்குலாம் இன்ன வயசு வயசா சார் நீங்க ஏதோ தப்பான வார்த்தைல கேக்குறீங்களா சார் இல்ல நைனா இப்ப நாலு வார சிக்கன்னா ஒரு டேஸ்ட்ல இருக்கும் ஆறு வார சிக்கன்னா இன்னொரு டேஸ்ட்ல இருக்கும் எட்டு வார சிக்கன்னா வேற டேஸ்ட்ல இருக்கும் அதுக்கு மேல போச்சின் வை நைனா கோழிய கச்சி தான் வீக்கணும் எனக்கு தெரியாது சார் ஆனா இது மாதிரி கேள்வி கேக்குற கஸ்டமரை நான் இன்னைக்கு தான் சார் பாக்குறேன் சரி அத நீ எத்தனை வரும்போது தெரிஞ்சிட்டு வா நைனா தெரிஞ்சுக்கிறேன் சார் என்ன ஆயில் யூஸ் பண்றீங்க ரீஃபைண்ட் ஆயில் தான் சார் யூஸ் பண்றோம் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆனா என்ன ஆயில் தெரியல சார் ஆனா ஒண்ணு சார் நீங்க அசத்துறீங்க சார் அசத்துறீங்க நீங்க ஆயில ரீயூஸ் பண்றீங்களா ரீயூஸ்னா சார் இல்ல இப்போ காலையில ஒரு கஸ்டமர் வராங்கல்ல அவங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணும்னு வைங்க அதே ஆயில ஈவினிங் யூஸ் பண்ணுவீங்களா சார் எனக்கு தெரியாது சார் கேட்டு சொல்றேன் சார் சரி ஆர்டர் எடுத்துக்கோ ரொம்ப வித்தியாசமா அழகா இருக்கல நாம ஒரு டி-ஷர்ட் வாங்க கடைக்கு போறோம்னு வையே புடிச்சிருந்தா வாங்கிக்கோ ஆனா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் அப்படி இல்ல நூல் என்ன விலை எங்க வாங்கிருப்பாங்க ரீட்டெயிலா ஹோல்சேலா இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு வாழ்க்கைய குழப்பிக்கும் இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராத கேசடி என்னடி ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்க காதல் சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் ஆகிறது சுவாசித்த பின் கார்பன் டை ஆக்சைட் ஆகிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கே குட் வால் Can I have a smoke please? Smoke sir? Yeah. Okay sir. Sir, இந்த பிராண்ட் தான் சார் இருக்கு. No problem. Okay sir. Thank you sir. Nothing more
சார் காசு இல்ல சார் ஆமா சார் காசு இல்ல சார் காசு இல்ல சார் ஆமா காசு இல்ல சார் விளையாடாதீங்க சார் இதுல காசு இல்ல சார் சார் அதுல காசு இல்லங்கிறது தெரியும் என்கிட்டயும் காசு இல்ல பரவாயில்ல கார்டு இருந்தா கொடுங்க சார் சார் கார்டு இருந்தா நான் கேஷ் வச்சிருக்க மாட்டேனா சார் என்ன சார் விளையாண்டுட்டு இருக்கீங்க ஒண்ணு கார்டு கொடுங்க சார் இல்ல காசாவது கொடுங்க சார் சார் எனக்கு வயிறு பசிச்சுது நான் உள்ள வந்துட்டேன் இந்த மாதிரி மெட்ராஸ் நிறைய சின்ன சின்ன நோட்லாம் போய் காசு இல்லாம சாப்பிட்டுருக்கேன் அவங்க ஏதாவது வேலை சொல்லுவாங்க நான் செஞ்சுட்டு வெளில வந்துருவேன் அந்த மாதிரி நீங்க ஏதாவது வேலை சொல்லுங்க நான் செஞ்சுட்டு போயிடுறேன் எப்பாரு என்ன டென்ஷன் ஆகாத என்னமோ பிரில்லியண்டா பேசுன விதமா பேசுன அதே மாதிரி டிப்ஸ் அதிகமா கொடுப்பேன்னு பார்த்தா பில்லுக்கே காசு கொடுக்க மாட்டேங்கிற யோ காசை குடியா காசு இல்ல இப்ப உன்னை என்ன பண்ற பார் எக்ஸ்கியூஸ் மீ சார் பணம் தாரீங்களா சார் நீங்க என்ன வாடா போடான்னு கூட சொல்லலாம் எனக்கு வயிறு ரொம்பிடுச்சு அப்படியா இருறா வாறேன் இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை போங்க என்ன சிரிப்பு இப்ப ரோட்ல ஒருத்தன் காசு இல்லாம போறான் அவனை காசு வச்சிருக்கான் பா சிரிக்கிறானா நீ காசோட வந்த நான் காசு இல்லாம வந்தேன் அது என்னமோ ஏறி இந்திய கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் அத்த எழுது ஸ்டைலா ஒருத்த மாட்டிட கூடாது கொத்திருவாளுங்க எப்படி புகழ்றேன் பாரு கவிதை எழுத கவிதை சித்திரண்டி சார் கல்யாணம் முடிக்கிற மாதிரி கோழிக்கு வயசெல்லாம் கெட்டு சாப்பிடா சார் உன்னை விடாதீங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் நேனா நல்லா சாப்பாடு போட்டேன் தங்கறதுக்கு இடமும் கொடுத்துட்டேன் வாங்க போலாம் பேர் என்ன பாசல் அப்பா பேரு எத்திராஜ் வயசு என்ன 25 ஆ அப்பா என்ன பண்றாரு அப்படியே பிசினஸ் பண்றாரு ஸ்டேஷன் காமிச்சிட்டீங்களா நான் பாத்துக்கறேன் சார் நான் பாத்துக்கறேன் யோ யார் யார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல காசு இல்லாம சாப்பிட்டது நான் தான் சார் பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்க என்ன பண்றாரு ஐ டெல் யூ சார் ஐ டெல் யூ என்ன சொல்ல போற படிச்சேன் வேலை கிடைக்கல படிச்சது காசு இல்ல அதனால ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டேன்னு சொல்ல போறியா சார் ஒரு நிமிஷம் டிரைவர் வராரு யார் டிரைவர் எங்க அப்பாவோட டிரைவர் சார் ஒரு நிமிஷம் சார் மை கார்டு இத கொண்டு போய் அம்பாசிடர் பலவல்ல காசு இல்லாம சாப்பிட்டாராமே அப்படின்னு சொல்லி பே பண்ணுங்க வாலெட்டை வண்டியில் சரிங்க சார் ஓகே வாங்க தேங்க்யூ எத்ராஜ் அவர் என்னோட அப்பா சார் இவரோட சன்ன நீங்க ஆமா சார் அப்புறம் காசு இல்லாம சாப்பிட்டீங்க ஒரு அனுபவத்துக்காக சாப்பிட்டேன் அனுபவமா புரியலையே சார் டீனா ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போயிருக்கீங்களா சார் போயிருக்கேன் எப்படி சார் இருக்கும் கூட்டமா இருக்கும் அந்த கூட்டத்து உள்ள போய் யாரையாவது ஒருத்தரை பார்த்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காஃபி சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவரை கூட்டிட்டு போய் காஃபி சாப்பிட வச்சு கொஞ்ச நேரம் பேசியிருந்தா எப்படி சார் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் அனுபவத்துக்காக பண்ணுவேன் சார் அப்படின்னா அனுபவத்துக்காக கொலை பண்ணுவீங்க திருடுவீங்க கொள்ளடிப்பீங்க அப்படி தானே இல்லை சார் இதெல்லாம் பண்ண உங்கள் சட்டம் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்குமா சார் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கும் ஸோ உங்கள் சட்டம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நான் அனுபவத்தை தேடிப்பேன் சார் உங்கள் பேர் என்ன வாசன் வாசன் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டராக இருக்கீங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா சார் ஒரு போலீஸ்காரன் கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பீங்களா கண்டிப்பாக சார் அதுவும் ஒரு அனுபவத்துக்காக அப்படிதானே இல்லை சார் உண்மையா ஐ எம் ஐயப்பன் ஒரு நிமிஷம்டா சொல்கிறேன் மச்சான் டே அருள் நம்ம திருப்பி ஒரு நாள் காலேஜ் லைஃபுக்கு போகணும்டா அதுக்கு என்னடா பண்ணும் இப்போ டே நம்ம பசங்க பொண்ணுங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடு நானும் சொல்லிடுறேன் ஓகேடா வாழ்ந்துருவோம் பெண்ணுக்கும் நாங்க பீர் குடிச்சா ரம் குடிச்சா தாச்ச குடுக்காத
நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு. நீங்க அவசியம் வரணும். வாசன், நான் ஒரு சின்ன வேலையில இருக்கேன். நீங்க உங்க வீட்டு அட்ரஸ் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணி விட்டுருங்களா. ஹாய், ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பர்த்டேன்னு சொன்னீங்க, யாருக்குன்னே சொல்ல. வாங்க சொல்றேன். யாருக்குங்க? வாங்க சொல்றேன். தேங்க்யூ சார், நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பா, என்னோட ஃப்ரெண்ட் மெய்யப்பன் பா. ஹலோ சார், போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அப்படியா? நீங்க பேசிட்டு இருங்க, ஒரு டூ மினிட்ஸ் வந்துடும்பா. சார், நீங்க தப்பா நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்க. என் மகன் உங்களுக்கு எப்படி அறிமுகமானா? அது வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல காசு இல்லாம சாப்பிட்டு. சார், உங்களுக்கு தானே பர்த்டே? இல்ல இல்ல, எனக்கு ஜூலை 31st. இல்ல, ஜூலை 31st. மந்திரா, ஓம. என்னுடைய மக சார் வந்து அண்ணனோட ஃப்ரெண்ட் மெய்யப்பன். வணக்கம். உனக்கு தான் பர்த்டேயா? இல்ல இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ, அப்ப நான் கெஸ்ட் கவனிக்கிறேன். இவே வேலைய பாருமா சார். கண்டுபிடிச்சேன் சார். அப்படியே? கண்டிப்பா உங்க வைஃப்க்கு தான் நீங்க பர்த்டேவா இருக்கணும். போலீஸ் காரன இதனால கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க அவளுக்கு பர்த்டே கொண்டாடுறதுனா அங்க எல்ல போகணும். அங்கயா? ஆமா. அப்ப யாருக்கு தான் சார் பர்த்டே? யோ, உங்க ஃப்ரெண்டே சொல்வாரே. மெய்ப்பன், வாங்க போலாம். ஒரே குழப்பமா இருக்கு சார். என்ன என்ன சொல்றே சார்? இன்னும் உங்களுக்கு குழப்பம் தெரியலையா? ஆமா சார். யாருக்கு பர்த்டேன்னு கேட்டீங்களே, மணி இங்க வாங்க. இவருக்கு தான். 10-15 வருஷமா இந்த வீட்லயே இருக்காரு. அற்புதமா சமைப்பாரு. என் வயித்த பார்த்தாலே தெரியுமே. வீட்டு சொந்தக்காரனுக்கு ஒரு பிறந்த நாள் இருக்கிற மாதிரி வீட்டுல வேலை செய்யறவனுக்கு ஒரு பிறந்த நாள் இருக்கும் இல்லையா? அதையும் விடாம நாங்க கொண்டாடிடுவோம். இந்த கேக் கூட இவரு செஞ்சதுதான். அம்மா பாடுமா? Happy birthday to you. Happy birthday. Happy birthday.
விடுங்க ஐயா. தேங்க் யூ வாசன், ஃபோன் பண்ணுங்க, மீட் பண்ணுவோம். சார் நான் இது வரைக்கும் கோர்ட்டுக்குள்ள வந்ததே இல்லை, வரலாமா? தாராளமா வாங்க. ஏதாவது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல? அது உங்களை பொறுத்திருக்கு. ஓகே சரி வாங்க உள்ள போலாம். வணக்கம் ஐயா. ஆ சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு சார். என்ன தப்பு? 75 கேஸ்ல கூட்டு வந்த முத்துசாமி பாத்ரூம் போனா சார், ஆளை காணல சார். காணா போயிட்டானா? என்னங்க என்ன ப்ராப்ளம்? இல்ல இன்னைக்கு கோர்ட்ல ஒருத்தனை ப்ரொடியூஸ் பண்ணோம், அவன் ஓடி போயிட்டானா. என்ன பண்ண? ப்ரொடியூஸ் பண்ணா என்ன ப்ராப்ளம், ப்ரொடியூஸ் பண்ணலன்னா என்ன ப்ராப்ளம்? ப்ரொடியூஸ் பண்ணலன்னா எனக்கு ப்ராப்ளம். ப்ரொடியூஸ் பண்ணா ஒரு 150 ரூபா ஃபைன் போடுவாங்க, அவ்வளவுதான். நான் வேணா போறேன்னு. ஏங்க விளையாடுறீங்களா? இல்லைங்க, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல. இதுல என்னங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? என்ன சார் ஒரு 150 ரூபா ஃபைன் போட போறாங்க? 150 ரூபா ஃபைன் ஓகே, ஆனா இந்த ட்ரெஸ்ல உங்களை போய் நிக்க வச்சு இவன் தான் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணான்னு சொன்னா எனக்கு இன்னும் ப்ராப்ளம் ஆயிருங்க. இப்ப உங்களுக்கு ட்ரெஸ் தானே ப்ராப்ளம், வெயிட் பண்ணுங்க. தம்பி என்னையா சார்? ஒரு நிமிஷம் வா. இது ஓகேவா? ஏங்க ஜோக் பண்ற, வாங்கி கொடுங்க சார். சட்டை கட்டுப்பா சரிங்கய்யா. மதுரை மதுரை மதுரை. என்னப்பா டீ கடையில் தயார் பண்ணியா? ஐயா டீ குடிச்சிட்டு டீ கடையில் கடைஞ்சு வந்தீங்கய்யா, வெண்ணி தண்ணியை பிடிச்சி மூஞ்சில் ஊத்துற வேண்டாங்கய்யா. நானும் எவ்வளோ பொறுமையாக இருந்தேங்க, ஆனால் சுற்றி இருக்கவங்களாம் அடிக்க வந்தாங்க. நானும் கை கட்டி தண்ணி குடிக்கணும் இல்லைங்க ஐயா. அதாங்க நானும் நாலு தப்பாக பேசிட்டீங்க ஐயா, மன்னிச்சாரு, நீ போலாம். சரிங்க. முத்துச்சாமி 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 போங்க. என்னப்பா நான் ரோட்ல குடிச்சிட்டு தரார் பண்ணியா? எஸ் யூர் ரைட். பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்கிற, போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கு, நீ ஒரு வாரம் உள்ள போ. எதுக்குடா இப்படி பண்ண அண்ணா? ஏய் அழுவாதடா. அண்ணா எங்க போயிட்ட? இங்க தானே இருக்க. அழுவாத, கண்ணத்தோட. என்னடா கோல இது, பதில் சொல்ற? கண்ணத்தோட பா, நான் ஒரு அனுபவத்துக்காக வந்தேன் பா. ஏண்டா உன்னை இந்த கோலத்துல பாக்குற அனுபவம் எங்களுக்கு தேவையா? சாரி சார். சார் அவமான தப்புக்கு நீங்க என்ன சார் பண்ணுவீங்க சார்? சாப்பாடு எல்லாம் எப்படி? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். சாப்பாடுலாம் நல்லாதான் பாருக்கு, பாத்ரூம் தான் சரியில்லை. இந்தியன் ஸ்டைல்ல இருக்கா, சரியா உட்காரவே முடியல. தண்ணி வேற ஊத்த பண்றீங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? அப்புறம் நீங்க ஏன் வந்தீங்கன்னு இருக்கும் எனக்கு. நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க. டேய் அண்ணன் சீக்கிரம் 4-5 நாள்ல வந்துருவேன், நீ ஒண்ணும் அழுக கூடாது சரியா? சரி சார். கசாவது கொஞ்சம் நல்லா கொடுங்க சார். கொடுக்க சொல்றேன் சார். சரிப்பா பாய். நீங்க நம்பிக்கையா போங்க, நான் போயிடுவேன். சரிங்க. ஹாய் அங்கிள். ஹாய் ஆனந்தே. உட்கார உட்கார. என்ன திடீர்னு? அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி விஷயமா. ஓஹோ, நீ இன்னைக்கு டேட் கேட்டிருந்தல்ல. சரி அப்ப போன் ஏதா பண்ணாரா? அப்பா அம்மா தினமும் போன் பண்ணுவாங்க. எப்ப இந்தியா வராங்களா? என் கல்யாணத்துக்கு தான் இந்தியா வருவாங்களா? ஏமா எப்படி நீ தனியா சமாளிக்கிற? பழகி போச்சு அங்கிள், சர்வெண்டோட இருந்து. சரி நீங்க வீட்டுக்கு வரதில்ல? எங்க அம்மா வரது, வேலை ரொம்ப டைட்டா இருக்குமா. கண்டிப்பா ஒரு நாளைக்கு வரேன். சரி அங்கிள். சார் இவங்க ஆனந்தி. அன்னைக்கே சொன்னீங்களே சார். எல்லாம் ரெடியா இருக்கானுங்களா? ரெடியா இருக்காங்க சார். எத்தனை பேரியா? 4 பேர் சார். ஆனந்தி நீ ஒண்ணு செய், நீங்கே வச்சிருக்க. கைதிங்க பொண்ணுங்களை பார்த்தா கலாட்டா கலாட்டா பண்ணுவானுங்க. சரி அங்கிள். மணி வந்து 1:25. நீ ஒண்ணு செய், 2 மணிக்கு மேல வச்சுக்கோ. சரி அங்கிள். ஆல் தி பெஸ்ட். ஓ பாத்து போங்க. ஆனந்தி அன்னைக்கு 5-star ஹோட்டல்ல காசு இல்லாம சாப்பிட்டானே, அதை நினைக்கிறேன் பாரு. சரி விடு, அப்புறம் பார்க்கலாம். நீங்க பேசுங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்துட்டேன். இங்க இருந்து போனேன்னா கடவுள் சத்தியமா தப்பு பண்ண மாட்டேன். ஓகே நான் ஓகே. நெக்ஸ்ட் நீங்க போங்க. நீங்க போங்க. இப்ப பாரு அவனை எப்படி கேள்வி கேக்குறானே. ஏதாவது பேச சொல்லு, ஏதாவது பேசுங்க. ஐ லவ் யூ. ஓகே ஓகேயா?
நீ வந்துரு. மனநிலை சரியில்லை. உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்பா பெரிய பணக்காரரு, தங்கச்சி செல்லா மெரிஸ்ல பிஸ்காம் படிக்கிறா, ஐயா பெரிய பணக்காரரு. நீங்க நிறைய பொய் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஒரே ஒரு பொய் சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க. நீங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. சொல்லுமா. அண்ணே, அப்பா என்ன லஞ்சுக்கு வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. இப்ப போன் பண்ணி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. எனக்கு வீட்ல சாப்பிட பிடிக்கலன்னு ப்ளீஸ், நீ வந்து வெளியில கூட்டிட்டு போறியா? சரிடா, ரெடியா இரு, நான் வந்து கூட்டி போறேன். பக்கோடா. இது பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்னு நினைக்கிறேன். கிரீம் தோசை, மசாலா தோசை, சிக்கன் இருக்கே? ஆமா, சிக்கன் ஐட்டம். சிக்கன் இதான், சிக்கன் வரமிளகாய். சொல்லட்டுமா? ஏன் உம்மன் இருக்க? அப்பா மேல கோவமா இருக்க. என்ன பண்ணாரு? ஒவ்வொரு தடவையும் ஹோட்டல் கூட்டிட்டு போறேன்னு ஏமாத்திட்டு. அதான் சில்லி சிக்கன். அண்ணா அங்க பாருங்க அப்பாவை. சாங் மீ மீ அம்மா என்ன வாயிலே பேசுறாங்க? யாரனா அது? அவங்க யாரா? நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் இல்லனா பிசினஸ் சம்பந்தமா ஏதோ பேசிறதுக்கு வந்திருப்பாங்க. எனக்கு என்னமோ வேற யார் மாதிரியோ இருக்கு. சரி வா, போய் கேக்கலாம். அது ரசம்மா. ரசம்மா, சரி ஆர்டர் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ சார், ரொம்ப காரமா இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் வாசன், இது என் தங்கச்சி மந்த்ரா, உங்க பழைய பார்ட்னரோட சன் அண்ட் டாட்டர். சின்ன வயசுல எங்களை பாத்திருப்பீங்க. மறந்துட்டீங்க போல இருக்கு சார். மேடம் அவங்க வைஃப். ஓ, அம்மாவை பார்த்தா நம்ம அம்மாவை பார்த்த மாதிரியே இல்ல. வணக்கம் மேடம். உங்களை பாக்குறப்போ எங்க அம்மாவை பாக்குற சந்தோஷம். உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? தாராளமா கூப்பிடலாம் சார். நீங்க ஒண்ணு கோச்சுக்க மாட்டீங்களே? நான் கோச்சுக்கிறது இருக்கேன், நீங்க கூப்பிடுங்க மேடம். சார்னாலதான் நாங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். ஓ அப்படியா, நீங்க சொல்லவே இல்ல. அதான் அவரு சொல்லிட்டு இருக்காருல்ல, எங்க அப்பாவும் நிறைய சொல்லுவாரு. உட்காருங்க, சாப்பிடலாம். இல்ல மேடம், நீங்க ஃபேமிலியா வந்திருக்கீங்க, உங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? சார் வேற கொஞ்சம் டென்ஷனா இருக்காரு. இல்லையே, எனக்கு ஒன்றும் டென்ஷன் இல்ல சார். அம்மா கூட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வாங்களே. சரி, நீ கூட்டு வந்தீங்கன்னா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு, நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். உங்க பசங்களோட சந்தோஷம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படிதான் வச்சுக்கலாம். அம்மா வரம்மா. சரிப்பா வரேன் சார். வா, நம்ம வேற இடத்துல போய் சாப்பிடுவோம். நல்ல பையனா இருக்கான்ல. நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க, அவங்கள்ட்ட நல்லா பேசிருக்கலாம்ல. நான் எங்க டென்ஷனா இருக்கேன், திடீர்னு வந்துட்டு பார்ட்னர் குழந்தைங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சாரிப்பா. எதுக்குப்பா சாரி சொல்றீங்க? நீங்க பண்ணது எதுவுமே எனக்கு தப்பா தோணல. தங்கச்சி கொஞ்சம் தப்பா ஃபீல் பண்ணா, ஆனா நான் அவளையும் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அப்பா, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பொண்ணுங்களை பார்க்க ஆரம்பிச்ச போது எனக்குள்ள வந்த முதல் கேள்வி அப்பா எப்படி தனியா இருக்காருங்கிறது தான். ஆனா ஒரே ஒரு விஷயம் தப்பா தோணுதுப்பா, நீங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டு வராது. இல்லப்பா, இவ்வளவு காலம் நாங்க வெளியுள்ள தெரியாமையே வாழ்ந்துட்டோம். இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது அவ்வளவு நல்லதா பண்ணல. ஒரு பொண்ணு சில விஷயங்களை அம்மா கிட்ட தான்ப்பா சொல்ல முடியும். எனக்கு இப்ப அம்மா வேணும், அதனால அவங்கள கூட்டிட்டு வாங்கப்பா. சரி விடுமா, அப்பா மனச கஷ்டப்படுத்தாத. நான்
சாப்பிடலாமா சார்? இது லேடிஸ் போற ட்ரெஸ் சார். ஏங்க, பொண்ணுங்க எல்லாம் பசங்க ட்ரெஸ் போடுறாங்க, பசங்க பொண்ணுங்க ட்ரெஸ் போட கூடாதா என்ன? போடலாம் சார். வேஸ்ட் ட்ரையல் ரூம் அங்க இருக்கு சார். ஓ, தேங்க் யூ. வா அழகு சுந்தரி, டாக்குமெண்ட்ரி எல்லாம் முடிஞ்சிச்சா? எப்ப பாரு உனக்கு சிரிச்ச முகம் தான். ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல, நான் ட்ரையல் ரூம் போயிட்டு வந்துடுறேன். என்ன வேணும் மேடம்? அந்த ஆள் ஒரு மாதிரி அன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டு காசு கொடுக்காம ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்காரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணிக்கங்க. சரிங்க மேடம். சார், யாரோ ஒரு கஸ்டமர் தப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? என்ன பண்ணிட்டு இருக்காரு? லேடிஸ் ட்ரெஸ் எடுத்துட்டு ட்ரையல் ரூம் போயிருக்காரு சார். ஓகே, நீங்க போய் வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார். ஹாய். ஹே, லுக் அட் ஹிம், எ ஸ்ட்ரேஞ்ச் கஸ்டமர் யார். சாரி, ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க, சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ணேன். இதை பேக் பண்ணி கொடுத்துருங்க, நான் எவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணேன். ஓகே, தேங்க்யூ. நீங்க எதுக்கு என்னைய வாட்ச் பண்றீங்க? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போங்க. ஹலோ, இது கவுண்டர்ல கொடுத்துருங்க. ஓகே மேடம். சாரி சார், பர்ஸ் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். இல்ல மேடம், பில் போட்டாச்சு, கண்டிப்பா கேஷ் பே பண்ணியாகும். சரி, நான் அவனை வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுவா. சாரி மேடம், அது முடியாது, இப்பயே பே பண்ணும். சார் ப்ளீஸ். சார் என்ன ப்ராப்ளம்? சார், பில் போட்டதுக்கு அப்புறம் கேஷ் இல்ல, பர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் சார். கேஷ் இல்லையா சார்? அது மட்டும் இல்ல, கண்டபடி உங்களை பத்தி தப்பா பேசிருக்காங்க சார். சொல்லிருப்பாங்க, சொல்லிருப்பாங்க, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல காசு இல்லாம சாப்பிட்டேன்னு சொல்லிருப்பாங்களே. சரி பரவாயில்ல, அவங்களுக்கும் சேர்த்து நானே பே பண்ணிடுறேன். ஓகே. நோ நோ, நானே பே பண்ணிக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, ரிலாக்ஸ். ஆனா என்ன, இன்னைக்கு உங்களை பார்த்து சிரிக்கிறதுக்கு யாருமே இல்ல. என்னவோ, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர், சிட்டி பேங்க், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, யூடிஐ. ஐல் கோ ஃபார் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் சார். ஆ, டேக் இட், லாட் ஆஃப் கேஷ். தேங்க் யூ சார். தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா ப்ளீஸ். ம், எப்ப கொடுப்பீங்க? எது சார் சத்தா? வீட்டுக்கு வாங்க கொடுத்துறேன். வீட்டுக்கு வந்தா வேற எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? வேற என்ன? ஐ மீன், பசிச்சா சாப்பாடு கூட போட மாட்டீங்களா என்ன? நான் எதுக்கு சாப்பாடு போடணும்? எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னது? இல்ல, திருநதி தான் ஃபர்ஸ்ட் டைம். எதை திருநீங்க? உன் மனச. வாட் நான்சென்ஸ். நான் சென்ஸோட தான் இருக்கேன். இந்த உன் பர்ஸ். இது எப்படி? இதெல்லாம் என்ன ஐயர் வச்சு நேரம் காலம் பார்த்தா திருடுவாங்க. ஏய், இங்க பார், நான் இந்த ஏரியா ரவுடி, சத்தம் கித்தம் போட்ட பிளேட கடக்குன்னு மின்னு பட்டக்குன்னு மூஞ்சில துப்பிடுவேன், புரியுதா? ஒழுங்கு மரியாதை ட்ரெஸ்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போ. என்ன பண்றான்? என்ன தாமர கிருஷ்ணன் காலேஜ்ல படிக்கிறான்டா, அதான் அவ்வளவு லட்சணமா சொல்றான். அவன் தாம்பரம் கிருஷ்ணன் காலேஜ், நீ செல்லாம இரு. அங்க இருந்து எப்படி இங்க? எனக்கு புரியலையே. 6 மாசமா என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. அது மட்டும் இல்லடா, நேத்தே அவள பார்த்து நாளைக்கு நான் உனக்கு லவ் லெட்டர் கொடுக்கணும்னு சொல்லிருக்கேன். சரி, உங்ககிட்ட எல்லாம் வந்து சொன்னா வீணா பிரச்சனை வர மாட்டே, இப்ப பேசாம இருந்திருக்க. அதே மாதிரி இன்னைக்கு காலையில இவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். என்ன என்னன்னா, அவ லவ் லெட்டர் வாங்கி படிச்சதுக்கு அப்புறம் தான் அது லவ் லெட்டர்னே தெரியுமா. இங்க பாரு, பசங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, சும்மா குறை சொல்லாத. இந்த விஷயம் அப்பாக்கும் எனக்கும் தெரிஞ்சிருந்தா ப்ராப்ளம் ஆயிடும். நீ ப்ளே பண்ற, நடிக்காத. விடுமா விடுமா, டேய் சும்மாடுறா. அவனுக்கு என்ன பண்ணுமா நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுவனா? நாலு பேர் அனுப்பிச்சு அவன் கைய கால வெட்டுடா. நீங்க உடைங்க, நான் ஒட்ட வைக்கிறேன். ஏடாத, இவங்கிட்ட போய் சொல்ல முடியும். தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் யாராக இருக்கீங்களா?
நாங்களும் தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான். உங்களுக்கு யார் வேணும்? ரமேஷ்ங்கிறது எங்க ஃப்ரெண்ட் தான். அவன் அவரை மீட் பண்ண முடியுமா? ஆ அவர். அப்ப நீங்க செலவழிச்சு போங்க. ஓஹோ இதோ வந்த ரமேஷ். இவருதானா? ஹாய் ரமேஷ். யார் சார் நீங்க? ஏன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு? என்னன்னு தெரியல சார். காலையில இருந்து நாலு பேர் துரத்திட்டே இருக்காங்க. காலேஜ் வரைக்கும் வர வந்துட்டாங்க. அது எங்க அப்பா உங்களை அடிக்க அனுப்பின ஆளுங்களா இருக்கு. ஏன் சார் உங்க அப்பா என்ன அடிக்க ஆள் அனுப்பணும்? என் தங்கச்சி தான் லவ் பண்றீங்க சார். மந்திரவோட அண்ணன் நான் என் வாசம். நீ தானடா ரமேஷ். ஹலோ வாசன். வாசனா நீ யாரு? உங்களை அடிக்க சொல்லி அமிச்சாரு அவரோட பையன். என் தங்கச்சியும் இவரும் லவ் பண்றாங்க. நீங்க எதுக்கு இங்க நடுவுல இருக்கட்டும். உங்க அப்பா காசு கொடுத்துட்டார்ல, இவன் அடிச்சிட்டு தான் போவேன். அப்ப காசு கொடுத்தா நீங்க என்ன வேணா செய்வீங்க? கண்டிப்பா காசு தான் எங்களுக்கு முக்கியம். என்னடா? ஆமாமா. டேய் என்ன தைரியம் தான் அந்த பொடுமிராட்டி சுத்துவேன். இனி மேல் சுத்து. இந்தாங்க. என்ன அது? போய் தண்ணி அடிங்க. அதோட சிம்பிளா டெம்பரரிய ஒரு காதலி தேடிக்கோங்க. எதுக்குங்க காசு வாங்கிட்டு லவ்வர்ஸ் டிஸ்டர்ப் பண்றீங்க? கிளம்புங்க. அப்புறம் ரமேஷ். ஹலோ. உங்களுக்கு ஒரு தங்கச்சானா? அப்பாட்ட கேளுங்க. நல்லா இருக்காது. வாங்கடா போலாம். ரமேஷ் என் தங்கச்சிக்கு உங்களை பிடிக்கலையா இல்ல டிராமா பண்றாளான்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லா தங்கச்சிக்கும் என்ன மாதிரி ஒரு அண்ணா இருக்க மாட்டேன். ஸ்டாப் எல்லாம். வெல்கம் மிஸ்டர் வாசன். ஹாய் ஐ அம் சுகந்தி. யூ ஸ்வீட் அஸ் மை லைக்கிங்ஸ். தேங்க் யூ. நம்பர் வேணுமா? இல்ல லேண்ட்லைன் நம்பர் மட்டும் தந்தா போதும்.
யாராவது நீ அழகா இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? கிமுலே சொல்லிருக்காங்க, கிபிலே சொல்லிருக்காங்க. அது என்னது கிமு கிபி? கிக்குக்கு முன்னாடி, கிக்குக்கு பின்னாடி. இன்ட்ரஸ்டிங். ஆனா நீ உண்மையிலே அழகா தான் இருக்க. 15,000 பே பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இத கூட சொல்லணும்னா எப்படி? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன திடீர் கல்யாணம் ஆசை? அது ஒண்ணும் இல்ல. தண்ணி போட்டதுக்கு அப்புறம் நீங்க கேப்பீங்க. அததான் நான் முன்னாடியே கேட்டேன். கடல்னா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்புறம் ஏன் கூட்டி வந்தீங்க? உனக்கு பிடிக்குமே தான். எனக்கு பிடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? உன்ன பிடிக்கும். புரியல. இப்போ உனக்கு உன்ன பிடிக்குமா? பிடிக்கும். அப்போ உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கும். அழகா பேசுறீங்க. அழகான பெண் பக்கத்துல இருக்கும்போது வார்த்தைகள் ரொம்ப அழகா வரும். அழகான பெண் பேசினா அது கவிதையா மாறும். பியூட்டிஃபுல். நான் சர்வ் பண்ணடா? இப்போ நான் சர்வ் பண்றேன். அப்புறமா நீ சர்வ் பண்ணு. ஏய். அம்மா, உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? எனக்கு நீ எது கொடுத்தாலும் பிடிக்கும். ஏய், நாட்டி பாய். அம்மா, நீ ஏன் நம்புகுறி எல்லாம் போட்டுக்க மாட்டேங்க? நான் எதுக்கு போட்டுக்கணும்? இல்ல, இந்த கொடைக்கானல் ஊட்டி ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது டேஞ்சரஸ் கர்வ்ஸ் நம்புகுறி போட்டுருக்குமே. ஏய், I'll kill you. Kill me. This is my guest house. Am I your guest? You're going to be my feast. உனக்கு தூங்கினா கனவு வருமா? தெரியாது. கொஞ்ச நேரம் தூங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் கனவு வந்ததா இல்லையான்னு சொல்லு. ஓகே, தூங்க. கேரி ஆன். உனக்கு கண்டிப்பா கனவு வரும். கனவுல நான் சுகந்தி. சுகந்தி, குட் மார்னிங். எங்க போனீங்க? தூங்கறதுக்கு. என்ன பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன தனியா விட்டுட்டு போனீங்க? உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு நாளாவது உன் கூட இருந்து சந்தோஷமா பேசி சிரிச்சு நல்லா சாப்பிட்டு உனக்கு ஒரு நல்ல காதலனா வாழணும்னு ஆசைப்பட்டேன். இந்த அனுபவத்துக்கு நான் தான் நன்றி சொல்லணும். இந்த ஒரு நாள் வாழ்க்கை, நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நான் மறக்க மாட்டேன். என் வாழ்க்கையில ஒரு நாளை அனுபவங்கள் நான் புத்தகமா எழுதுவேன். அன்னைக்கு நானும் உன மறக்க மாட்டேன். எத்தனை பேர் வந்திருக்காங்க? நான் 10 பேர் கேட்டிருந்தேன். எல்லாரும் பேட்டி டாக்குமெண்ட் மைண்ட் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே. வணக்கம். உங்க பேரு? ஏஞ்சல். நீங்க? சுகந்தி. நீங்க? சல்லா. யுவர் நேம்? ரோஜா. பேட்டி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அர்ச்சனா, கேமரா இங்க கொண்டா. நீங்க சேர தொழில சந்தோஷப்படுறீங்களா வருத்தப்படுறீங்களா? சந்தோஷப்படுறேன். உங்க சந்தோஷத்துக்கான காரணம் என்ன மாதிரி பெண்கள்? இந்த சர்வீஸ் பண்றதுனாலதான் உங்களை மாதிரி பெண்கள் ரோட்ல நடமாட முடியுது.
நாங்க இத செய்யலனா இந்தியாவோட பாபுலேஷன் 250 க்ரோஸ் தாண்டி இருக்கும். குட். உடல் விற்பதற்கான பொருள் இல்லையே, அதை விற்கலாமா? இறைவன் படைப்பில் எல்லா பொருட்களும் விற்கப்படுகின்றன, வாங்கப்படுகின்றன. பெண்களின் உடலும் இறைவன் படைப்பே. குட் ஆன்சர். செயற்கையான உடல் உறுப்புகளை பயன்படுத்தும் இந்த சமூகம் ஏன் இயற்கையான உடல் உறுப்புகளை பயன்படுத்த கூடாது? பியூட்டிஃபுல் க்வெஸ்சன். நீங்க சந்திச்ச வித்தியாசமான ஆணை பத்தி சொல்ல முடியுமா? Excuse me. Hey, what a surprise, yaar. என்னால் நம்பவே முடியல. Sorry, please, please sit down, please. உட்காருங்க. உங்க சின்சியாரிட்டி ரொம்ப பாராட்டுறேங்க. என்ன சின்சியாரிட்டி? இல்ல, அன்னைக்கு ஷாப்பிங் சென்டர்ல கொடுத்த காசு திருப்பி கொடுக்க தானே வந்திருக்கீங்க? இல்ல, நான் அதுக்கு வரல. வேற எதுக்கு வந்திருக்கீங்க? இல்ல, நான் வாசனை பார்க்கணும். வாசனை பார்க்கணுமா? பாருங்க. எங்க விளையாடாதீங்க நீங்க. ஏங்க, நான் அங்க நிக்கிறேன், நீங்க இங்க நிக்கிறீங்க. எப்படிங்க விளையாடுறது? நான் வாசனை பார்க்கணும். வாசனை பார்க்கணும். நீங்க பையனா பொண்ணா? பொண்ணு. ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னானா? இல்ல. சொன்னா நம்பணுங்க. எனக்கே கால் வலிக்குது. ஓ, நீங்க உட்காருங்க. இப்போ சொல்லுங்க, நீங்க எதுக்கு பார்க்க வந்தீங்க? நான் சில செக்ஸ் வர்க்கர்ஸ் பத்தி ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி பண்றேன். அது விஷயமா உங்ககிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்கலாம்னு வந்தேன். I am not a male sex worker, baby. நான் உங்களை பத்தி தப்பா சொல்லல. அவங்க கிட்ட கேட்டேன், நீங்க சந்திச்ச வித்தியாசமான ஒரு ஆணை பத்தி சொல்லுங்கன்னு. அவங்க தான் உங்க பேரையும் அட்ரஸையும் கொடுத்தாங்க. You mean Suganthi? Yes, correct. Very very interesting girl. ரொம்பவே அழகா இருப்பாங்க. உங்களை விட மிஸ்டர் வாசன் இவர் லைஃப்ல நிறைய அனுபவங்களை தேடுறவர். அனுபவனா? அனுபவனா, அன்னைக்கு சுகந்திய கூட்டு போய் தூங்க வச்சார்ல, அது ஒரு அனுபவம். அன்னைக்கு மிஸ்டர் வாசன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல காசு இல்லாம சாப்பிட்டார்ல? ஆமா, அதுவும் ஒரு அனுபவம். அன்னைக்கு ஜெயில சந்திச்சுமே? ஆமா, அதுவும் ஒரு அனுபவம். அப்படியே கொஞ்சம் மேல பாருங்களேன், பியூட்டிஃபுல். இதுவும் ஒரு அனுபவம். சுகந்தி இன்னைக்கு தனியா தூங்க வச்சிட்டு போனது எனக்கு அனுபவமா தெரியல, பயமா தெரியுது. பயம்னா? ஒரு பொண்ண கூட்டிட்டு போய் தனியா தூங்க வச்சிட்டு போனா? ஓ, அப்ப என்ன ஆம்பளையா டெஸ்ட் பண்ண போறீங்க? நான் அப்படி சொல்லல, ஆனா நீங்க பயந்தாங்கோலி. பயந்தாங்கோலினா? பொதுவா ஒரு பொண்ணோட தனியா இருந்தா ஒண்ணு லவ் சொல்லணும்னு தோணும், இல்ல சேர்ந்து தூங்கணும்னு தோணும். இது ரெண்டுமே இல்லனா? அப்படி பண்ணலனா பயந்தாங்கோலின்னு அர்த்தமா? ஆஃப் கோர்ஸ். ஸ்வீட்டா சிரிக்க ட்ரை பண்றீங்க. எனக்கு இது சொன்னா இது கேக்கும். அப்படினா? அப்படினா எனக்கு விருப்பம் இல்லாம எனக்கு எந்த பொண்ணு மேலயும் ஆசை வராது. பொதுவா பொண்ணுங்க கூட தனியா இருந்தாலே எந்த ஆம்பளைங்களுக்கும் அந்த ஆசை வருமே. நீங்க சொல்றத பார்த்தா உங்க கூட தனியா இருந்தா உங்க மேல ஆசை வரும்னு சொல்றீங்க. ஆஃப் கோர்ஸ். கண்டிப்பா வருமா? வரும். சரி, கான்ஃபிடண்டா வேற சொல்றீங்க. நீங்க சவாலஞ்ச் பண்றத பார்த்தா என் கூட தங்கி ப்ரூவ் பண்ணனும்னு நீங்களே ஒரு சான்ஸ் கொடுப்பீங்க போல இருக்கே. வை நாட்? வை நாட்? ஸ்ட்ராங். வெரி ஸ்ட்ராங். சோ ஸ்ட்ராங் வீக் அஹெட். நவ வீக் வீக் அஹெட். எங்க போலாம் நீங்களே முடிவு பண்ணுங்க. ஜென்ஸ் ஃபர்ஸ்ட், இட்ஸ் மை டிக்ஷனரி. மிஸ்டர் வாசன், another new experience. Ta 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 ta
சாரி நானும் எத்தனையோ டைப் ஆஃப் பில்லோ வச்சு தூங்கியிருக்கேன். ஆனா எதுவுமே இவ்வளவு சாஃப்டா இருந்ததே இல்லை. இப்பதான் தெரியுது பசங்க எல்லாம் ஏன் பொண்ணுங்க தோல்ல சாயறதுக்கு அலையறானுங்கன்னு. வாசன் ஃப்ரம் தமிழ்நாடு. திஸ் மை ஐடி. ஹலோ, நான் தமிழ்நாடு தான். தமிழ்லேயே பேசலாம் சார். நான் ஒரு ஹவுஸ் போட் ஒன்று புக் பண்ணியிருந்தேன் சார். இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில்லப் பண்ணிவிடுங்க. பென் கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் மினிட்டா. போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன? டீடைல்ஸ் கேக்குறாங்க. என்ன ரிலேஷன்ஷிப்னு போடுறது? ஃப்ரெண்ட்னு போடு. ஃப்ரெண்ட்னு போடலாம். ஆனா நீ சுகந்தியை பார்த்த மாதிரி அவங்க உன்னை பார்ப்பாங்க. பரவாயில்லையா? சரி, வைஃப்னு போட்டுடு. கல்யாணம் ஆகாம அனிமோன். நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். கேட்டாச்சா? என்னது? இந்த ஹோட்டல் பிடிச்சிருக்காங்க. கேட்டாச்சு? நான் தங்க போற போட்டோட பாம்ப்ளெட் காட்ட முடியுமா? குளிப்பாட்ட போறோம்னு. சரி, நீ போய் குளிச்சுட்டு வா ஆனந்தி. தண்ணிங்கிறது ஆனா பொண்ணா? தெரியாது. சரி, குளிச்சுட்டு வந்து சொல்லு அது ஆனா பொண்ணான்னு. ஒரே நினைக்கிறேன் காதல் உள்ளம் கொள்ளு போகுமோ? இது கால தேவனின் நீலை, இதை காலம் வெல்லுமோ? பிடிக்கிறவங்கள பிடிக்குமா உனக்கு? பிடிக்காது. உங்க அப்பா பிடிக்குமா? பிடிக்கும். அப்பா குடிப்பாரா? குடிப்பாரு. ஏன் மாத்தி மாத்தி பேசுற? இப்பதான் பிடிக்கிறவங்களை பிடிக்காதுன்னு சொன்ன. அது எங்க அப்பா. ஒரு பொண்ணுக்கு அப்பாவை பிடிக்கும், ஆணுக்கு அப்பா ஆகிறது பிடிக்கும். தண்ணி போட்டாதான் இந்த மாதிரி ஃபிலாசபி எல்லாம் வரும்.
தண்ணினோட தான் ஞாபகம் வருது. கலையில உண்ட தண்ணி ஆனா பொண்ணான்னு கேட்டனே, கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு பொண்ணு அம்மாக்கு முன்னாடி Dress மாத்த மாட்டா. ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி Dress மாத்த மாட்டா. ஏன்? அக்கா தங்கச்சி முன்னாடி கூட Dress மாத்த மாட்டா. ஆனா புருஷன் முன்னாடி Dress பத்தி கவலையே பட மாட்டா. புருஷன் ஒரு ஆம்பள. அந்த மாதிரி குளிக்கிறப்போ நம்ம Dress பத்தி கவலையே படுறது இல்ல. சோ தண்ணிங்கறத ஆந்தானே. என்ன பதிலே பேச மாட்டங்கற? என்ன ரசிக்கறியா இல்லையா? ரசிக்கிற மாதிரி பேச மாட்டேங்கறப்பல. இல்ல நான் உன்ன ரசிக்கறேன். குட். மிஸ்டர் வாசன் ரசிக்கறாரு. உடல் மெல்ல தொடுகின்ற காதல் என்ன கால பாக்குறேன் போகுமோ. நாலு ரவுண்ட் ஆச்சுல. அதான் உன்ன ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இத காலம் வெல்லுமோ? சைஸ் என்ன? 7ஆ? ஆமா. அது எப்படி சரியா சொன்னேன்? ஒரு தடவை பார்த்தாலே எதுவா இருந்தாலும் கரெக்டா சொல்றது. எதுக்கு தப்பா யோசிக்கிற? கைய கீழே போடு. கீழே போடு கைய. ஆனந்தி, நான் எங்க உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றேனோன்னு ரொம்ப பயமா இருக்கு ஆனந்தி. நீ ஜெயிக்க போற ஆனந்தி. தண்ணி போட்டா ஆம்பளைக்கு போதை வந்தா புத்தி மாறிடுமா? சரி வா, சாப்பிட்டு தூங்கலாம். சொன்னா இது கேக்கும். குட் நைட். Thank you, mummy. Dad, get it, kudunga. Thank you, dad. My friends are very lucky. Thank you. Bye. Many more happy returns of the day, Anandi. Thank you. Unakku eppadi theriyum? Thank you, nra. Birthday va thana irukku mudiyum. Birthday kondadillama? Eppadi? Fulla thanni pottu. ஏதாவது ஒரு நல்ல டிஸ்கோல போய் ஆடிட்டு ஏதாவது ஒரு மலையாள படம் சொப்ன சுந்தரிங்கிற டைட்டில் ஓடும். அதை போய் பார்த்துட்டு எதை பார்த்து என்ன பிரயோஜனம்? ரொமான்ஸ் மட்டும் வரவே மாட்டேங்குது. ஓகே, அதுக்கும் ட்ரை பண்ணுவோம். போத்தேவ கொண்டாடணும். நீ இப்போ உடனே ரெடி ஆயிடு. ஓகே, நானும் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். வா சொல்றேன் மக்களே. இன்னும் நமக்கு ஒரு ஸ்பெஷல் டே ஆன. இன்னும் நம்ம இவட பர்த்டே ஆகோஷிக்கனாயிட்ட மத்ராஸில் நின்னும் ஆனந்தி என்ன சேச்சியான. ஈ ஆனந்த் சேச்சிக்கு வேண்டிட்டும் அவருடைய ஆயுசினு வேண்டிட்டும் எல்லாம் நமக்கு பிரார்த்திக்காம். ஆனந்தி
ஏய் என்னாச்சு உனக்கு ஏன் சாப்பிடாம இருக்க ஒண்ணு இல்ல நான் ஏதாவது உன்ன சங்கடப்படுத்திட்டனா ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டேன் அது ஆனந்த கண்ணீரா சாப்பிடு ஆனந்தி என்ன உன் பர்த்டே அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு பாக்குறியா வயிறு நிறைஞ்ச மனசு நிறைய நிறைஞ்ச மனசோட வாழ்த்துற வாழ்த்து உன்னை என்னைக்கும் வாழ வைக்கும் தேங்க்யூ சாப்பிடு உனக்கு என்ன பார்த்தா ஏதாவது தோணுதா இன்னிக்கும் கேட்க போறியா கேட்க மாட்டேன் உனக்கு இது சொன்னா இது கேட்கும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு குட் நைட் குட் நைட் ஆனந்தி ஏதோ கேக்கணும்னு நினைக்கிற ஆனா யோசிக்கிற ஒண்ணு இல்ல சும்மா கேள ஆனந்தி இல்ல உனக்கு காதல் வருமா தெரியல வந்தா என்ன பண்ணுவ தெரியல சரி நீ சீக்கிரம் ரெடி ஆயிடு நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடலாம் எங்க போறோம் தெரியல Excuse me. Yes, sir. Where is the saree section? அது அவ்வளவு உண்டு. Thank you. அனந்தி. Saree கட்ட பிடிக்குமா அனந்தி? பிடிக்குமே. Yellow. Yellow பிடிக்குமா உனக்கு? பிடிக்கும். இந்தா, போய் கட்டிட்டு வா. எதுக்கு? போய் கட்டிட்டு வா சொல்றேன். இந்தா. ட்ரையல் ரூம் அங்க இருக்கு பார். ஏச்சே எதுக்கு சொல்லு தெரியல நெஞ்சத்துக்கில்லாதே எந்த பேரு ஆனந்தி நட்சத்திரா பரணி ரோச்சனோ ரோச்சமான கல்யாண कुछ कुछ होता है येनमो ना येनमो येनमो पन्न दे अने इन्नं तेरी ला ला इंदा दिल वाले दुल्हनिया ले जाएंगे येनक पुड़िच मन पुन्ना ना एड़तुक पोरा दिल तो पागल है मनसुक पैत्यम पिछड़ी दिल है कि मानता नहीं मनस आना सुना केक मटेंगे
இதெல்லாம் உனக்கு என்னோட பிரசன்டேஷன். எதுக்கு? தெரியல. இறங்க. இங்க எதுக்கு இறங்க சொல்ற? தெரியல. இறங்க. தெரியல இது உனக்கு என்னோட பிரசன்டேஷன் எனக்கு புத்தரை படிக்கணும்னு உனக்கு எப்படி தெரியும் தெரியல எதுக்கு இப்படிலாம் பண்றானே இப்போவாது சொல்வியா தெரியலன்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிடாத காதல் வந்தா என்னெல்லாம் பண்ணுவேன் கேட்டல இதெல்லாம் தான் பண்ணுவேன் அதுக்காக நடுரோட்ல எதுக்கு டான்ஸ் ஆனே நான் செலவு பண்றதெல்லாம் எங்க அப்பா சம்பாரிச்ச காசு நான் காதலிக்கிற பொண்ணுக்கு நான் சம்பாரிச்சு செலவு பண்ணணும் உனக்கு சிரிட்ல வந்து உட்கார்ந்து இருக்க? ஒண்ணுமில்ல. நீ ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தேக்கடி போலாமா? வேணாம். ஊருக்கு போலாம். ஓகே. யுவர் சாய்ஸ் இஸ் மை சாய்ஸ். இருட் ரொம்ப பிடிக்குமா உனக்கு? இப்ப பிடிக்குது. ஓகே. என்ஜாய் தி லைட். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க வீட்டுக்கு வந்தா வேற எதுவும் கொடுக்க மாட்டீங்களா ஐ அம் நாட் எ மேல் செக்ஸ் வர்க்கர் பேபி கல்யாணம் ஆகாமே அனிமோனு நீ என்ன ஜெயிச்சிருவன் நினைக்கிறான் தண்ணிங்கிறது ஆனா பொண்ணா நீ குளிக்கும் போது எப்படிலாம் குளிப்பேன்னு நான் கற்பனை பண்ணி பார்த்துட்டான் சொன்னா இது கேக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங் நான் மேடம் குளிச்சாச்சா குளிச்சாச்சு என் ஞாபகம் வந்திருக்குமே வந்துச்சு அதுதான் போனா உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் இப்ப எங்க இருக்க வீட்டுலதான் இப்ப தனியா தானே இருக்க ஆமா நானும் தனியா தான் இருக்கேன் பேசு இல்ல நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு தனியா பேசணும் நேரில் சந்தித்தால் தனியாக எல்லாம் பேச முடியாது ஒன்றாக தான் பேச முடியும் சரி சேர்ந்து தான் பேசணும் ஓகே ஒரு 6 மணிக்கு மேல கண்டுக்கலாம் ஓகேவா பை எங்க போணும் ஒரு அமைதியான இடத்துக்கு அது எங்க இருக்கு போ சொல்றேன் அமைதியான இடத்துக்கு போலான்னு இங்க கூட்டு வந்திருக்க
அலைகளோட சத்தத்துல தான் உனக்கு அமைதி கிடைக்குதா? சங்கீதம் கூட ஒரு சத்தம்தான், அது கேக்குறவங்க மனசு பொறுத்து இருக்கு. தண்ணி போடாமே ஃபிலாசபி. பத்தி என்ன நினைக்கிற வாசன்? ரொம்ப டீசன்ட்டான பொண்ணு. எப்படி சொல்றேன்? ஒரு ஒரு வாரம் ஒண்ணா இருந்தோம், என்ன டிஸ்டர்ப பண்ணவே இல்ல. அதான் நீ மென்டலி ஸ்ட்ராங். யா, எனக்கு இது சொன்னா இது கேக்கும், அதனாலயே இருக்கும். ஞாபகங்கள் எல்லாம் தடுமாறுது வாசன். ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட பார்க்கலாமா? புரிஞ்சுக்க வாசன், எனக்கு பழமொழி எல்லாம் தெரியாது. ட்ரெயின்ல நாம ஏறினா நிகழ்ச்சி, ட்ரெயின் நம்ம மேல ஏறினா விபத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விபத்துல நான் மாட்டிக்கிட்டேனோன்னு எனக்கு தோணுது வாசன். அடி எதுவும் பலமா பட்டுச்சா? தேல் தான் கொட்டுதே, அதே தண்ணியில இருந்து எடுத்து விடுறேன்னு ஒருத்தர் கேட்டாராம். கொட்டுறது அதோட சுபாவம், எடுத்து விடுறது என்னோட சுபாவம்னு சொன்னாராம். நீ கொட்டற போலாம், உன்னை நான் ரசிக்கிற வாசன். தேங்க் யூ ஆனந்தி வாசன்னு சொல்லி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஐ லவ் யூ வாசன். இதையும் கொடுப்பா. எவ்வளவு? 10 ரூபாய். இந்தாங்க, ரொம்ப சீப்பா இருக்கு. இது இந்த லாலிபாப் அங்க ஏதோ சொன்னியே, அத மறுபடியும் திருப்பி சொல்ல ப்ளீஸ் ஆனந்தி. ஸ்ட்ராங் பிக் அஹெட்னு நீ சொன்ன, வீக் பிக் அஹெட்னு நான் சொன்ன. நான் சொன்னது எனக்கே ஆயிடுச்சு வாசன். ஆனந்தி வாசன் சொல்லி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஐ லவ் யூ ஆனந்தி. அன்னைக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல காசு இல்லாம சாப்பிட்டப்ப பார்த்தல, அன்னைக்கே உனக்கு இந்த லவ் வந்திருந்ததுன்னு எனக்கு இது பிடிச்சிருக்கும். ஆனா ஒரு ஒரு வாரம் வந்து என் கூட இருந்து எனக்கு இது சொன்னா இது கேக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்ததே ஒரு லவ், அங்கதான் எனக்கு பிடிக்கல. ஆனந்தி, நான் உன் கூட வந்து இருந்தது இட் வாஸ் ஜஸ்ட் அனதர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ.
You know, it's very simple. உன்லாவா ப்ரப்போஸ் பண்ணதுனால, I'll give you two options, sorry, two suggestions. முதல் suggestion வந்து, உடனேடியா உங்க அப்பாமாக்கு போன் பண்ணி, மாப்பில தேடுங்க, எனக்கு கல்யான ஆசை வந்திருச்சினு சொல்லு. இல்லை அப்படினா, I think the second suggestion will be a good one for you. Spencer Plus, தெரியுமா? தெரியுமா? Oh, I'm sorry. As a Madras girl, obviously, you know all the pickup points. நம்ம ஊர்ல நிறைய இடம் இருக்கு. Spencer Plaza, City Center, Marina Beach, Besant Nagar, Mount Road. இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ போனன்னு வையே. Half an hour ல உனக்கு ஒரு பையன் கிடைப்பான். Now I'm happy that I've solved the entire problem. ஒன்னும் ஃபீல் பண்ணாதான் நந்தி. தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. இட்ஸ் ஓகே. அழாம லாலிபாப் சாப்பிட்டுட்டு இதயத்தை வச்சு விளையாடு. பாயடா கண்ணா. உள்ளம் கொள்ளை கொள்கின்ற காதல் என்னை கொன்று பார்த்தது. என் பெண்மை அழுகின்ற ஓசை கடல் நின்று போனது. நெஞ்சத்தை கிள்ளாதே, நெஞ்சத்தை கிள்ளாதே, நெஞ்சத்தை கிள்ளாதே, நெஞ்சத்தை கிள்ளாதே. எல்லாம் நார்மலா இருக்கு. நீங்க நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகலாம். ரொம்ப நன்றி. ஓகே. எப்ப நீ ஆபீஸ் போல? தனியா இருப்பீங்களேப்பா? எப்ப நான் ஜெனரல் செக்அப் தானே வந்திருக்கேன். எனக்கு எதுக்கு தோணே? லஞ்சுக்கு என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ போப்பா. ஓகேப்பா, பாத்துக்கோங்க. வணக்கம் மேடம். என்ன ஞாபகம் இல்லீங்களா? உங்க ஹஸ்பண்டோட பார்ட்னர் சன். ஓ, ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. எப்படி பார்க்க? நல்லா இருக்கு மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இங்க யார் இருக்கா? எங்க வீட்டுக்காரர் இங்க தான் அட்மிட் ஆயிருக்காரு. ஓ, ஓகே ஓகே. நீ? இல்ல, ஃப்ரெண்ட் இங்க டாக்டரா இருக்காரு. அவரை பாக்கிறதுக்காக வந்தேன். சரி சரி. நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்கலன்னா உங்க ஹஸ்பண்ட நான் பாக்கலாமா? தாராளமா பாக்கலாமே, வாப்பா. வாப்பா, உங்க பார்ட்னரோட சன்னு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. அவரும் ஜெனரல் செக்அப்ல தான் இருக்காரு. சார், என்ன உடம்புக்கு? அடிக்கடி டென்ஷன் ஆயிடுறாரு. ஓஹோ, இப்ப கூட கொஞ்சம் டென்ஷனா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன். அதான் ஒரு ஜெனரல் செக்அப் பண்ணிக்கலாம் தான் வந்திருக்கோம். லஞ்ச் ஏதாவது அரேஞ்ச் பண்ணட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நான் கொண்டாந்து இருக்கேன். ஓ, அப்ப சார் மதியானம் சாப்பிட்டுருவாரு. அப்புறம் ஒரு நாள் அப்பா அழைச்சிட்டு வீட்டுக்கு பாப்பா. கண்டிப்பா. நீங்களும் அப்பா கூட்டு, சாரி, நீங்களும் சார கூட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா வரோம். அப்புறம் அம்மா கூப்பிட்டா வேணாம்னு சொல்லாம வந்துருங்க சார். வரோம் சார். வரோம் பாப்பா. உடம்பு பாத்துக்கோங்க. ரொம்ப நல்ல பையனா இருக்கான்ல. நல்ல பையன் தான். நம்மளுக்கு ஒரு பையன் இருந்தா இப்படி இருப்பான்ல? இப்படியே இருப்பான். அத டைப் பண்ணி ரெண்டு காப்பி எடுத்துருங்க. ஓகே சார். ஒரு காப்பி அப்பா டேபிளுக்கும் ஒரு காப்பி என் டேபிளுக்கும் அமிச்சிருங்க. ஓகே சார். ஓகே. ஒரு ஹாஃப் அன் அவர்ல? ஷூர் சார். யூ கேன் கோ. தேங்க் யூ சார். எஸ்கியூஸ் மீ சார், உங்களை பாக்குறதுக்கு ரமேஷ் ஒருத்தர் வந்திருக்கார் சார். யார் ரமேஷ்? ஏதோ பர்சனலா பேசணுமா? சரி, வர சொல்லுங்க. ஓகே சார். சார், நீங்க தானா? உட்காருங்க. ஓகே, தேங்க் யூ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ யார் புதுசாக லவ் பண்ணுறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அண்ணன் இல்லாத பொண்ணுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி சொல்லுங்க ரமேஷ், என்ன விஷயம் சார்? ஏன் ஹெசிடேட் பண்ணுறீங்க? சும்மா சொல்லுங்க. நானும் உங்கள் தங்கச்சியை மறந்துடணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன் சார், என்னால் முடியல சார். ஒரு 6 மாதம் ஆனால் உங்கள் தங்கச்சியை மறந்துடலாம்னு நினச்சேன் சார், என்னால் முடியல. உங்கள் தங்கச்சியும் என்னோட ஞாபகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அதனால தான் உங்களை பார்த்து உங்கள் தங்கச்சியை சந்திக்க பெர்மிஷன் வாங்கலான்னு வந்தேன் சார். லவ்வை இவ்வளோ டீசெண்டாக டீல் பண்ணுற அண்ணன் உங்களை மாதிரி யாரும் நான் பார்த்ததில்லை சார். அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன் சார். அவளுக்கு ஒரு அண்ணன் மட்டும் இல்லை, ஒரு அப்பா ஒரு அம்மா இருக்காங்க. நான் அவங்ககிட்டயும் டிஸ்கஸ் பண்ணோம்ல. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்களேன், நம்ம அதுக்கப்புறம் மீட் பண்ணுவோம். சரிங்க சார். ஓகே ஓகே. என்னம்மா, இப்பதான் காலேஜ்ல இருந்து வரியா? ஆமாண்ணே. ரமேஷ் இன்னைக்கு மீட் பண்ணுமா? யாருண்ணே ரமேஷ்? ஓய், நடிக்காத மந்த்ரா. ரமேஷ் இன்னும் உன்னை மறக்கல. நீயும் அவனை மறக்கலன்னு நினைக்கிறேன். ரமேஷை மீட் பண்ணு போல இருக்கா?
அம்மா சரி உள்ள போ சாரி அண்ணா எதுக்குமா அன்னைக்கு நான் கிட்ட டிராமா பண்ணிட்டே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ உள்ள போ அண்ணா என்னமா தங்கச்சியோட காதலையே இவ்ளோ டீசன்ட்டா டீல் பண்றியே நாளைக்கு ஒண்ணு ஒரு பொண்ண லவ் பண்ணா அத எவ்ளோ டீசன்ட்டா டீல் பண்ணுவ இதோ தப்பா சொல்லிட்ட நானே ஒண்ணு இல்ல மந்திரா I did a mistake நீ உள்ள போ சே மிஸ்டர் வாசன் You've done a big mistake here. Anandi? Nalla irukke Anandi. 1 minute, please. Na solradhu kela. அன்னைக்கு நான் பண்ணது ரொம்ப தப்புன்னு ஃபீல் பண்ணிட்டேன் அனந்தி அனந்தி ப்ளீஸ் லிசன் டு மீ அனந்தி காதல சொல்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு ஆனா அது வேணாம்னு சொல்லும்போது கூட ஒரு காதலோட சொல்லணும் இடியட் நான் அன்னைக்கு ஏன் அப்படி நடந்துட்டேன் சத்தியமா எனக்கே தெரியல அனந்தி அதுதான் வாசன் தப்பா புரிஞ்சிட்ட தப்பா புரிஞ்சிட்ட அது இல்ல வாசன் சாரி சாரி அனந்தி என் தங்கச்சோட லவ் கூட நான் ரொம்ப டீசன்ட்டா தான் டீல் பண்ணேன் நான் தப்ப உணர்ந்து ரொம்ப ஃபீல் பண்றேன் நோ தப்பு எம்மல தான் பாத்தியா இப்போ கூட தண்ணிலே விழுந்த தேளை எடுத்து உண்ணனும் தான் நீ ட்ரை பண்ற வெரி குட் ஐ ஃபீல் யூ ரியலி கிரேட் ஆனந்தி வேணா வாசன் வேற ஏதா பேசுறியா காபி சாப்பிறியா என்ன மன்னிச்சிடு ஆனந்தி என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ் நான் நான் வேற ஒரு வாசனை மாறி வந்திருக்கேன் அன்னைக்கு அன்னைக்கு ஏதோ ஒன்னு சொன்னியே அது திருப்பி சொல்ல எத ஐயோ நீ நீ எதன்னு கேட்டனா என்னன்னு பதில் சொல்றது அன்னைக்கு பீச்ல சொன்னே இந்த 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 வீட்டு வாசல்ல சொன்னே இன்னைக்கு ஒரே ஒரு தடவை சொல்ல ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை நீ ஃபீல் பண்ணி சொல்லவேனா உணர்ச்சி எல்லாம் சொல்ல ஒரு மலையை கடைக்கு போறோம் டேய் ஒரு கிலோ அரிசி குடுறா அப்படினு கேக்குறோம்ல அந்த மாதிரி உணர்ச்சி எல்லாம் சொல்ல ஒரே ஒரு தடவை போதும் ஐ லவ் யூ நீ ஒரே ஒரு தடவை சொல்ல ஐ லவ் யூ டேய் உட்கார ப்ளீஸ் இதுக்கு என்னோட பதில் ஐ டோன்ட் லவ் யூ இந்த மாதிரி தான் நான் சொல்லிருக்கணும் அதை விட்டுட்டு ஏதேதோ பேசி உன் முடியும் ஸ்பாயில் பண்ணி என் முடியும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு ஐம் சாரி ஆனந்தி நான் அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா காஃபி சாப்பிட்றேன் ஓகே பாய்மா ஹாவ் அ கிரேட் டே பை பாய் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இன்னொருத்தர் வராங்க நீங்க ஒரு 5 மினிட்ஸ் அப்புறமா வாங்க எஸ் மேம் யாரு உங்க பார்ட்னரோட சந்தாங்க அவ இப்ப நம்மோட சாப்பிட வரானா ஆமா அவனுக்கு ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளமா அது நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணனும் ஆசை பண்றான் இதே நீ முதல்லயே சொல்ல உங்க பார்ட்னரோட ப்ராப்ளம் சொன்னா நீங்க சங்கடப்படுவீங்க ஆனாலும் உங்ககிட்ட சொல்லாம கூட்டிட்டு வரணும் சொன்னான் இப்ப மட்டும் நான் சங்கடப்படாம இருக்கேன் சாப்பிடும்போது எதுக்கலாம் வேற எங்க சாப்பிடு இது வந்துட்டான் பாருங்க பாப்பா சார் வணக்கம் சார் வணக்கம் உடம்புல பெட்டரா இருக்குங்களா சார் நல்லா இருக்கு இப்போ ஒண்ணு அவ்வளவு டென்ஷனா வருது இல்லையே நான் எதுக்கு டென்ஷன் ஆகிறேன் அந்த மெடிசன் சாப்பிடறேன்ல சார் உங்க வைஃப் கிட்ட கொஞ்சம் ஃபேமிலி மேட்டர் பேச போறேன் உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே எனக்கு ஒண்ணும் இல்லப்பா அம்மா எங்க அப்பா ஒருத்தவங்களோட வாழ்ந்துட்டு இருக்காரு அவங்கள எங்களுக்கு தெரியும் ஆனா எங்கள அவங்களுக்கு தெரியாது எனக்கும் என் தங்கச்சிக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு பட் எங்க அப்பா அவங்க கிட்ட என்னென்ன போய் சொல்லிருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியாது ஆனா அவர் ரொம்ப நல்லவர் அப்பா கிட்ட அவங்களை வீட்டுக்கு கூட்டு வர சொன்னா பிரஸ்டீஜ்னு சொல்லி மறுத்துட்டாரு இப்போ அவங்களை வீட்டுக்கு கூட்டு வர வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு காரணம் என்னன்னா என் தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்றான் அவளை பத்தி நான் முடிவெடுக்கிறத விட எங்க அப்பா அம்மா எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க இந்த பிரச்சனையை அப்பாட்ட பேசி அவங்களை வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா எங்க நம்ம பேசலாமா நாம எப்படிமா பேச முடியும் நமக்கு என்ன ஏதுன்னு இல்ல ஒரே ஒரு ஹலோ சொன்னா எல்லாமே சரியாயிடும் எப்படி தம்பி ஒரு ஹலோல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுமா இல்ல கண்டிப்பா ஒரே ஒரு ஹலோல எல்லாமே சால்வ் ஆயிடும் சரி இத்தனை தடவை சொல்றாப்ல இல்ல நம்ம பேசி தான் பாப்போம் என்ன பண்ண
அப்பா ரிங் போகுது போன் எடுங்க அம்மா பேசணும் எடுத்து ஹலோ சொல்லுங்கப்பா அப்பதானே எங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகும் கூடாது சத்தம் போடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மீட்டிங் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அம்மா நாளில இருந்து நீங்க நம்ம வீட்டில் தான்மா இருக்கீங்க ஹலோ ரமேஷ் கொஞ்சம் உள்ள வாங்களே வணக்கம் சார் அப்பா இதான்ப்பா ரமேஷ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அம்மா இதாம்மா ரமேஷ் உட்காருங்க என்னமா சாப்பிடலாம் I think it will be very good for our company. Is it okay with you all? Okay, sir. Nirmal Traders oda enna problem Mr. Srinivasan? Sir, actually namma product podu distribute pannirundhavanga. Ipa namma competitive company product nu distribute panna aarambichitaanga sir. That's a problem. Idha eppadi deal panna better ah irukum nu neenga nenikireenga? Sir, distributor change panna I think it will be better sir. Sir, romba tired ah irukinga. Naalaga discussion vechikalaama? இல்லை ஒரு வாரமாக புது ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நிறையா டிஸ்கஷன்ஸ் சரியாக தூக்கமே இல்லை நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார் நிர்மல் ப்ராடக்ட்ஸ் பற்றி சார் சாரி சடன்லி ஐ ஃபர்காட் யுவர் நேம் சார் ஸ்ரீனிவாசன் சார் ஓ சாரி சாரி மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் வெரி டயர்ட் கீச்சஸ் கிமி டூ மினிட்ஸ் சார் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை சரியா தூங்கியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் என்னாச்சு வித்யா மேடம் இல்லை இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த கம்பெனியை தம்பி பொறுப்பில் தான் படிச்சிருக்கேன் அவர் ராத்திரி பாலும் கொஞ்சம் தூங்காம வேலை பட்டார் ஓஹோ ஹாஸ்பிட்டலில் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்புறம் கூட்டிகிட்டு போயிடலாம் வீட்டில் ஒரு பத்து நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க சரியாயிடும் வர சார் எடுங்க Cheers. Cheers. என்ன சுவாசன் என்னமோ தெரியல உமட்டுது நீங்க வாழ்க்கையை தப்பா பாக்குறீங்க என்ன சொல்றீங்க நான் ஒரு போலீஸ்கார போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க அப்பா உண்மையை பேசினா கூட அவர் போய் சொன்னதான் நினைச்சுப்பேன் போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே போகும்போது யூனிஃபார்ம கழட்டி எரிஞ்சிட்டு வாழ்க்கைய நேசிக்க ஆரம்பிச்சிடா சாதாரணமா போலீஸ்காரங்க கூட யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க ஆனா நான் அப்படி இல்லை என் கூட எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நான் ரொம்ப நேசிக்கிறேன் இப்போ உங்க முன்னாடி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு உட்காந்துருக்கேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு நீங்க யோசிக்கல என்ன காரணம் சொல்ல போறேன்னு உங்க மூடை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணம் தான் ஆனா நீங்க அப்படி இல்லை வாசன் நீங்க வாழ்க்கையை நேசிக்கிறதும் இல்லை அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறதும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காசு இல்லாம அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டீங்களா ஆமா அந்த ஃபுட்டோட டேஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மெய்ப்பேன் அதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும் சாப்பிடும் போது காசு இல்லாம சாப்பிட்றோமே சாப்பிட்ட பிறகு என்ன நடக்குங்கிறத யோசிக்கிட்டே சாப்பிட்டுருப்பீங்க
Am I right? Absolutely. அதனால தான் உங்களுக்கு அந்த சாப்பாடோட டேஸ்ட் ஞாபகம் வச்சுக்க முடியல. அதே மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் படுத்தீங்களா? சாரி, தப்பா சொல்லிட்டேன். அவங்கள தூங்க வச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. Now you're right. அதுவே அந்த பொண்ணோட சேர்ந்து தூங்கிருந்தீங்கன்னா அந்த அனுபவமே வேற மாதிரி இருந்திருக்கும். இருந்திருக்கலாம். யா, டெஃபினட்டா அந்த இன்சிடென்ட் நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. யா சுகந்தி. வாசன், அடுத்தவங்க உங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் வந்து அனுபவம். இன்ட்ரெஸ்டிங். இதே நீங்க யாரையா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் காதல். டூ இன்ட்ரெஸ்டிங். நீங்க காதலிங்க. நாம வெறும் மனிதர்கள் மட்டும்தான் காதலிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இங்க இருக்கிற பொருள் எல்லாமே காதலிக்கலாம். இந்த வாட்டர் பாட்டிலை காதலிக்கலாம், இந்த ஆப்பிளை காதலிக்கலாம், இந்த புத்தகத்தை காதலிக்கலாம். ஏன், நீங்க உங்களையே காதலிக்கலாம். உங்க பேண்ட், உங்க ஷர்ட், உங்க வாட்ச், உங்க கைகள், உங்க உருவம், எல்லாத்தையுமே காதலிக்கலாம். அப்படி நீங்க காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த உம்மட்டத்துங்கிற வார்த்தை உங்க வாழ்க்கையிலே இருக்காது. காதலிச்சு பாருங்க. என்ன வசன் யோசிக்கிறீங்க? லவ் பண்ண போறீங்களா? Vasan, I love you. Thanks, Mahipan. You're welcome. I love my shirt. Mahipan, the shirt like the colors are now I know. இதை வாங்கும்போது இதோட பிராண்டு, இதோட சைஸு, இதோட ப்ரைஸ் என்ன, இதை மட்டும் தான் நான் பார்த்தேன். இது வரைக்கும் காசுக்கும் எனக்கு மட்டுமே உறவு இருந்துட்டுல. ஐ எம் அவுட் ஆஃப் மை மைண்ட். மெய்பன், இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தோணுதா? உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, நான் இந்த ரூம்குள்ள வரும்போது இதை பார்த்துருந்தேன்னா ஏதோ கம்பியை வாங்கி சுற்றி வச்சிருக்காங்க. ஸோ இதனால எனக்கு என்ன அனுபவம் கிடைக்கும்னு நான் யோசிச்சிருப்பேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது ஒரு இசைக்கலைஞன் சாக்ஸிஃபோன் வச்சு அவர் வாழ்க்கையை வாசிச்சுட்டு இருக்காருன்னு தோணுது. ஹேட்ஸ் ஆஃப் த மேக்கர். டூ குட். ஐ மீன் யூ மேப்பன். இல்லை, இன்னும் ஏதோ சொல்லணும்னு தோணுது, ஆனால் வார்த்தைகள் வரமாட்டேங்குது. ஐ மை செல்ஃப் ஃபீல் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பர்சன். I love you, I love you, I love you, I love you. Thank you. Thank you again. You're welcome again. இன்னொரு வாசல், இன்னொரு வாழ்க்கை. இரண்டாம் பாகம். எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசா தெரியுதுமா. நீ போமா. என்னப்பா இதே பார்த்துட்டு இருக்க? எனக்கு எல்லாமே புதுசா தெரியுதுமா. இந்த பொருட்கள், இந்த வீடு, மனிதர்கள், நான் எல்லாத்தையும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டமா. பொருட்களை நேசிக்கிறத விட்டுட்டு ஒரு பொண்ணை நேசிச்சுப்பார். வாழ்க்கையே ரொம்ப புதுசா தெரியும். அனுபவம் அனுபவம் தேடிட்டு இருக்கல, ஒரே ஒரு காதல் உனக்கு எல்லா அனுபவத்தையும் தேடித்தரும். நிறைய இடம் இருக்கு. பென்சா பிளாசா, சிட்டி சென்டர், மெரினா பீச், பெசன் நகர், மவுண்ட் ரோட், இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ போனது இல்லையே. ஹாஃப் அன் அவர்ல உனக்கு ஒரு பையன் கிடைப்பான். ஒன்னும் ஃபீல் பண்ணாத ஆனந்தி, தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படி. ஐ அம் சாரி ஆனந்தி. ஆனந்தி வாசன்,
சொல்லி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. வாசன் ஆனந்தி. யா, இட் சவுண்ட்ஸ் குட். ஐ லவ் யூ வாசன். ஐ லவ் யூ டூ ஆனந்தி.
என்ன வேணும் சொல்லு. ஏன் போன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கற? உன் போன் எடுக்க கூடாதுன்னு உன் நம்பரை ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மட்டும் எடுக்கற? உன் முகத்தை பார்க்க பிடிக்கல, நீ வீட்டுக்குள்ள வரது பிடிக்கல. அதுக்கு தான் போன் அட்டெண்ட் பண்ண. நான் கூட கொஞ்சம் பேசணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ வேலையை முடிச்சிட்டு வா. நான் வெயிட் பண்றேன். எனக்கு தூக்கம் வருது. நீ தூங்கி எந்திரிச்சிட்டு வா. நான் எவ்வளவு நேரம் வேணா வெயிட் பண்றேன். சாரி, இப்போ நீ போ. நானே உனக்கு ஃபோன் பண்றேன். எப்ப பண்ணுவ? தோணும் போது. எப்ப தோணும்? தெரியாது. அனந்தி என்ன பெருக்குற? நான் மறக்கல. நீ கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணு. குட் நைட். நீ ஃபோன் பண்ணும்போது நான் குட் நைட் சொல்றேன். ஹலோ, நான் ஆனந்தி பேசுறேன். எதை பேசணும்னு சொன்னீங்க, இப்ப பேசு. ஆனந்தி, நான் கூட கொஞ்சம் தனியா பேசணும். ஆனந்தி, இப்ப தனியா தானே இருக்க? ஆமா, நானும் தனியா தான் இருக்கேன். பேசு. நீயும் தனியா தான் இருப்பேன், நானும் தனியா தான் இருக்கேன். பேசு. நேர்ல சந்திச்சா ஒன்னா பேச முடியும், தனியா பேச முடியாது. நான் சொன்னதே என்கிட்ட சொல்லாத ஆனந்தி, ப்ளீஸ். சரி, நாளைக்கு வீட்டுக்கு வா. எப்போ வரணும் ஆனந்தி? எப்ப வேணாலும் வரலாம். ஆனந்தி வர சொன்னாங்க. வாங்க உட்காருங்க. தேங்க் யூ. அம்மா, அம்மா வாசன் இருக்கு. பெல் எடுக்கிற சத்தம் கேட்டுச்சு. பாத்ரூம் சுத்தம் பண்ண ஆளை வர சொல்லியிருந்தேன், அவங்களோன்னு நினைச்சேன். நீ வந்திருக்க. இதானே வர சொன்ன? ஏதோ பேசணும்னு சொன்னல. கொஞ்சம் வெயிட் பண்ண, வரேன். எத்தனை காஃபிங்க குடிப்பீங்க? அம்மா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடிக்க சொல்லிருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்குறாங்க. அர்ச்சனா, பத்து நிமிஷத்துல எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. நான் வாசனோட பேசிட்டு இருப்பேன். அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுங்க. ஹாய், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டு போல இருக்கு. இல்ல பரவாயில்ல. காஃபி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ரெண்டு மூணு காஃபி சாப்பிட்டுருக்க போல இருக்கு. ரெண்டு தான் சாப்பிட்டேன்.
சரி என்னமோ பேசணும் சொன்னீ பேசு. பேசு. அனந்தி. ஹாய் ஹாய். டைம் ஆச்சு போலமா? டைம் ஆச்சு. எனக்கு நிறைய வர்க் இருக்கு. நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாமா? ஓகே. சோபா நீ பிரஷ் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அங்க புது பிரஷ் இருக்கு. அதை எடுத்துக்கோ. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சா? ஆ பண்ணிட்டேமா. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு உனக்கு என்ன சொல்லி சமைச்சு கொடுத்துருவாங்க. சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நம்ம ஈவினிங் பேசலாம். டைம் ஆயிடுச்சு. ஆ சோபா பாத்துக்கோ. சரிங்கம்மா போலாமா? பாத்ரூம் இந்த பக்கம் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ஆ அனந்தி இருக்காங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவ வர்க் பண்ணிட்டு இருக்கா. நான் போய் சொல்றேன். ஓகே. உங்களுக்கு பிடிக்காத உங்க ஹஸ்பண்டோட 10 இயர்ஸா வாழ்ந்திருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றேன். உன்னை பார்க்க வாசன் வந்திருக்காரு. வாசனா? வெயிட் பண்ண சொல்ல. பிஸியா இருக்கேன்னு சொல்ல. ஓகே ஓகே. எங்க போறோம்? ஒரு அமைதியான இடத்துக்கு. சங்கீதமா மாறிடுச்சா? ரெண்டு பலூன் கொடுங்க. தரேன் சார். நான் சார் தெரியும். இப்போ நீ என்ன பேசுறேனே எனக்கு புரியல. இனிமே நீ என்ன பேச போறேனே எனக்கு எப்படி தெரியும்? இல்ல அனந்தி, உனக்கு புரியும். நீ சொன்னல ஞாபகங்கள் தடுமாறுதுன்னு. அதுக்கான காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. நீ சொன்ன வாசன் அனந்தி நானும் சொல்லி பார்த்தேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அனந்தி. ஐ லவ் யூ அனந்தி. சத்தியமா இது அனுபவத்துக்காக சொல்லல, உண்மையாவே சொல்றேன். இப்போ உனக்கு என் மேல ஏதாவது கோபம் வந்துச்சுன்னா அன்னைக்கு நான் சிரிச்ச மாதிரி என்ன பார்த்து சிரிச்சிடு. இந்த பலூன் லாலிபாப் எல்லாத்தையும் திருப்பி நீயும் கொடுத்துரு. ஆனா உன்னையே ஒண்ணு சொல்றேன், சத்தியமா எந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் நான் உனக்கு காதலிக்கல. மனசார உண்மையா லவ் பண்ற அனந்தி. ஐ லவ் யூ அனந்தி. ஓகே. லாலிபாப்பும் பலூனும் குழந்தைங்களுக்கு பிடிச்சது. அதை நான் உங்ககிட்ட கொடுத்து அவங்களை அசிங்கப்படுத்த நான் விரும்பல. அனந்தி, உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னேன், எதுவுமே சொல்லாம போறியே. அதான் ஓகேன்னு சொன்னேன். மேலே இருக்காரு, அப்பதான் எனக்கு பேச்சு வரும். கம் ஆன்.
அங்க சொன்னதை இப்ப நீ திருப்பி சொல்லுன்னு நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். அன்னைக்கே நீ ஓகே சொல்லிருந்தா இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் உன் லவ்வ ரிஜெக்ட் பண்ணல, ரெஃப்யூஸ் பண்ணல, நெக்லெக்ட் பண்ணல, அக்செப்ட் பண்ணவும் இல்லை. இந்த இடத்துல நீ கீழே இறங்கணுமே, அதான கண்டினியூட்டி, இறங்கியா? நான் உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணப்போ நீ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்த, சாரி சாரி ரெண்டு செஷன் கொடுத்த. இப்போ என்கிட்ட ஒரு செஷன் கூட இல்ல. ஐ வாஸ் ரிச் எனஃப். ஐ ஃபீல் ஐம் வெரி சாரி ஃபார் யூ வாசன். மெட்ராஸ்ல உனக்கு சிட்டி சென்டர் தெரியுமான்னு நான் கேட்க மாட்டேன். வசன், மெட்ராஸ்ல பிக்கப் பாயிண்ட் நிறைய இருக்கு. சிட்டி சென்டர், பீச், ஸ்பென்சர் பிளாசா, இப்படி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் நீ நின்னா ஹாஃப் அன் அவர்ல உனக்கு ஒரு பொண்ணு கிடைப்பான்னு நான் சொல்ல மாட்டேன். பொண்ணுங்கெல்லாம் அவ்வளவு சீப் இல்லை, ஆம்பளைங்க மாதிரி. தோல்விதான் வெற்றிக்கு முதல் படின்னு அன்னைக்கு நீ சொன்ன. இப்ப உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஏனா உன்னோட லவ் neither failure nor success. ஓகே, டோன்ட் ஃபீல் பேட். தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. குட் நைட். நாளைக்கு நானே உனக்கு ஃபோன் பண்றேன். பை பை. நெஞ்சத்தை கிள்ளாதே, நெஞ்சத்தை கிள்ளாதே, நெஞ்சத்தை கிள்ளாதே, நெஞ்சத்தை கிள்ளாதே. சொல்ல நந்தி. வசன் எங்க இருக்க? ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஏ ஆபீஸ் வரைக்கும் வரியா? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே வந்துடுறேன். இந்த பையன் தானா? ஆமா. He is looking smart. வா வாசன் உட்காரு. ஹலோ சார். ஹாய். Thank you, sir. ये लाइफ पर डिसाइड पड़े पोरो वरे इवर दा। नम विषय ते ना वर किटे पेसिट के। निंग रेंड पेरे पेसिट रंगे, ना मरे। Boston, nice name. अपने ना पन्दरा। Business पन्दरा। निंगे? Love पन रिंगे। Youngsters profession. सुलग। Sir, आनंदी ला सुलेर पाले। आनंदी ला ती सुलेटा। பட் இருந்தாலும் உங்க வாயில சொன்னதானே என்னால ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியும். சார், நான் ஆனந்தி ரொம்ப சின்சியர் லவ் பண்றேன். எவ்வளவு நாளா? ஒரு ரெண்டு மூணு நாளா. ரெண்டு மூணு நாளா? ஆமா சார். ஆனந்தி எப்பளும் தெரியும்? ஒரு 6 மந்த்ஸா தெரியும் சார். 6 மந்த்ஸா தெரியும். ஆனா ரெண்டு மூணு நாளா தான் லவ் பண்றீங்க. ஆமா சார். எப்படி முதல் முதல்ல சந்திச்சீங்க ஆனந்தியா? ஒரு தடவை 5 ஸ்டார் ஹோட்டல்ல காசு இல்லாம சாப்பிட்டேன் சார். அண்ணில இருந்து தெரியும். 5 ஸ்டார் ஹோட்டல்ல காசு இல்லாம சாப்பிட்டீங்களா? ஆமா சார். டேங்கப்பா, எதுக்கு? எல்லாம் ஒரு அனுபவத்துக்காக தான் சார். அனுபவம்னா? சார், அனுபவம்னா நான் அனுபவத்துக்காக ஜெயிலுக்கு கூட போயிருக்கேன் சார். இந்த மாதிரி தான் ஒரு தடவை மவுண்ட் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட டைம் கேட்டேன் சார். அவர் டைம் சொல்லாம அவசரமா அப்படியே போயிட்டாரு. மவுண்ட் ரோட்ல போறவங்க எல்லாம் பிஸியா தான் இருக்காங்களான்னு எனக்குள்ள ஒரு க்வெஸ்சன் தோணுச்சு. நான் என்ன பண்ணேன், 10,000 ருபீஸா அப்படியே 10 ருபீஸா மாத்தி ஒரு உயரமான பில்டிங்ல இருந்து தூக்கி கீழே போட்டேன் சார். எல்லாரும் பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டிராபிக்லாம் ஜாம் ஆயிடுச்சு. அது நீங்க தானே? அது நீங்களும் இருந்தீங்களா சார்? நோ 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 நோ, பத்திரிகையில படிச்சேன், அப்பயே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், இப்போ மீட் பண்ணிட்டேன். இந்த அனுபவங்கள்லாம் தேடணும்னு எந்த வயசுல தோணுச்சு சார்? எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும்போது அம்மா கொடைக்கானல் கூட்டு போனாங்க சார். சைக்கிள் ஓட்டணும்னு சொன்னேன், தூக்கி உட்கார வச்சாங்க, கால் எட்டல. ஐயோ பாவம். உடனே என்ன பெருசாக்குங்கன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு ஒரு 5-6 வருஷம் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னாங்க. ஏன் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணுமா? நம்ம அதை தேடி போக முடியாதான்னு நினைச்சேன். பொதுவா எல்லாரும் 18-20 வயசுல தான் சிகரெட் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும் போதே எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து எடுத்து தம் அடிச்சிருக்கேன், ட்ரிங்க் எல்லாம் எடுத்து குடிச்சிருக்கேன். அப்படிதான் சார், அப்படியே ஆரம்பிச்சிருச்சு சார் அனுபவம். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம் சார். நீங்க ஆனந்திக்கு? ஆனந்திக்கு நான் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட். அங்கிள் சார், நான் ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல உங்களை சரி பண்ணிடுவோம்.
அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசுவோம். சரி பண்ணிடுவோம்னா? நான் யூஸ்வலா ஃபர்ஸ்ட் டைம் பேஷண்ட் ஆஸ்பத்திரிக்கு வர சொல்றது இல்ல. ஏன்னா அங்க மனநல மருத்துவம்னு போர்டு போட்டுருக்கோம். அதை பேஷண்ட் பார்த்தாங்கன்னா இமீடியட்டா சைக்காலஜிக்கலா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர்ல பேஷண்ட் மீட் பண்றது. சார் நீங்க பேசிக்கலி ஐ அம் எ சைக்கியாட்ரிஸ்ட். மை நேம் இஸ் பஞ்சு. யூ கேன் கால் மீ பஞ்ச். ஆனந்தி உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சரி பண்ணிடலாம். இப்போ வந்து ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கீங்க. இதை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முத்திடுவோம். முத்திருச்சுன்னா அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்கள் நம்பர் என்ன? உங்கள் மொபைல் நம்பர் கமா 9840 9840 86208 86208 208. பணத்தை பத்தி யோசிச்சுட்டு வராம இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த பைத்திய முத்தி அந்த படத்தை எஜ்ஜ பண்ண முடியாம போயிடும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ். சரி பண்ணிடுவோம். பேசிட்டியா? என்னால நான் பைத்தியம் ஆயிட்டேன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல. ஒரு ஜோக் சொன்னா சிரிப்பியா? ஏன் இப்படி பண்ற? அதான் நீ ஜோக் சொன்னல சிரிச்சேன். ஆனந்தி, நீ என்ன டீஸ் பண்றியா இல்ல லவ் பண்றியானே தெரியல. எந்த இடத்து கூப்பிட்டாலும் வர, எந்த டைம் கூப்பிட்டாலும் வர. என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. செருப்பு. என்னது செருப்பு? செருப்பு புதுசு கடிக்குது, உட்காரலாமா? இதையும் புடிடா. கால் நீட்டு. உன் ஷூவ கட்டி கொடுத்துட்டு செருப்பு போட்டுக்கிய. அனந்தி, இது பொண்ணுங்க செருப்பு. அனந்தி, என்னையா காதலுக்காக அவன் உயிரிய குடுக்கற, நீ உன் ஷூவ கொடுக்க மாட்டியா? அது இல்ல அனந்தி, பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கல்ல. ஒரு காதலன் ஒரு காதலுக்காக ஷூவ கொடுத்துட்டு செருப்பு போட்டுக்கறானா, எல்லாரும் பெருமையா எடுத்துப்பாங்க, சந்தோஷமா எடுத்துப்பாங்க. நீ தப்பா எடுத்துக்கற. செய்ய மாட்டேன். எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க, அப்படி உட்காரலாமா? சரி வா உட்காரலாம். டேய் ஏண்டா கட்டுற, போடு. ஓகே. ஏன் அனந்தி ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கு? ஹேர் ஸ்டைல் ஸ்டைல சொல்ற, வேற மாதிரியில சொல்லுவேன். வேற மாதிரினா எப்படி? கூந்தல்னா? இல்ல வேற மாதிரி. முடி? இல்ல வேற மாதிரி. வேற மாதிரினா எப்படி? தெரியல. உனக்கு தெரியும், ஆனா நீ சொல்ல மாட்டே. ஏனா என்ன நீ லவ் பண்ற? நீ என்ன லவ் பண்றல? ஏதாவது கேளு. ஆமானா லவ் பண்ற, இல்லனா லவ் பண்ணலன்னு அர்த்தம். உன் மடியில படுத்துக்கு வா. ம், தாராளமா. பா, நீ என்ன லவ் பண்ற? நீ இப்ப என்ன ஃபீல் பண்ற அனந்தி? கால் வலிக்குது, எப்ப எழுந்திருப்பேன்னு ஃபீல் பண்றேன். என்னோடு கோபம் கொள்ளாதே, காலமெல்லாம்
உன்னை நான் தேட செய்யாதே. நான் ஒரு சேவகன், காதலின் காதலன், யாரிடம் நான் உன்னை தேடுவேன் காதலே. காதலே நீ என்னோடு கோபம் கொள்ளாதே, காலமெல்லாம் உன்னை நான் தேட செய்யாதே. தூங்காதுனை நான் நேசித்தேன், உண்ணும் போது முன்னையே உண்ணவே நான் யாசித்தேன். போகும் இடமெல்லாம் உந்தன் கைகளை பிடித்தபடியே நான் நடக்கிறேன். என்ன கோபமோ கண்ணை கட்டி நீ உன்னை தேடவே சொல்கிறாய். காதலே நான் ஒரு காதலின் தூதுவன், நீ என்னை காதலி காதலே வாழுவா. காதலே நீ என்னோடு கோபம் கொள்ளாதே, காலமெல்லாம் உன்னை நான் தேட செய்யாதே. காதலே உன் வாசலில் மொழிகள் யாவும் மௌனமே, பேசுகின்ற வார்த்தையோ நாணத்தாலே விலகுமே. யாருமில்லையே என்ற போதிலும் வரம்பு மீறியதில்லையே. காதலாகினோம் கசிந்து முருகினோம் கரங்கள் தீண்டியதில்லையே. ஆயிரம் காலமாய் வாழ்கிறாய் காதலே, யாருமே என்னை போல் காதலன் என்னோடு கோபம் கொள்ளாதே, காலமெல்லாம் உன்னை நான் தேட செய்யாதே. நான் ஒரு சேவகன், காதலன் காதலன், யாரிடம் நான் உன்னை தேடுவேன் காதலே. காதலே நீ என்னோடு கோபம் கொள்ளாதே, காலமெல்லாம் உன்னை நான் தேட செய்யாதே. ஏன் நிறுத்திட்ட பேசு? அப்பாவும் சித்தியும் உன்னை சாப்பிட கூப்பிட்டாங்க. ஏன் சாப்பாடு கஷ்டப்படுற விஷயத்த அவன்கிட்ட சொல்லிட்டியா? சித்தி உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்பா உங்க அப்பா என்ன பார்க்கணும்னு ஆசைப்படல. அவரும் தான். அப்படின்னா நீ அப்பாவும் சித்தியும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு தானே சொல்லிருக்கணும்? தப்புதான், மன்னிச்சுக்க. சரி மன்னிச்சிட்டேன். சாப்பிட வரியா இல்லையா? ஓசில சாப்பாடு கிடைச்சா யார்தான் வரமாட்டாங்க. நாளைக்கு வர. கண்டிப்பா வந்துடு ஆனந்தி. கேட்டிருந்தா கொடுத்துருப்பேனே. ஏதா இத வீட்டுல போய் தடவை பாரு. பாய். சாப்பாடு எப்படிமா இருக்கு? யார் சமைச்சது? நம்ம மணிதா. என்ன நினைச்சு சமைச்சீங்க? நம்ம வீட்டுக்கு வரப்போற பொண்ணு வருதுங்கிற சந்தோஷத்துல சமைச்சோமா. அதான் நல்லா இருக்கு. அப்பா அம்மா எல்லாம் எங்கம்மா இருக்காங்க? அப்பா துபாயில ஒரு கம்பெனில கன்சல்டன்டா ஒர்க் பண்றாரு. அம்மாவும் அங்கேயே ஒர்க் பண்றாங்க. நான் மட்டும் இங்க இருக்கேன். என் கூட சர்வன்ஸ் எல்லாம் இருக்காங்க. நாங்க அங்க போய் பேசணுமா இல்ல அவங்க இங்க வருவாங்களா? அவங்க எதுக்கு இங்க வரணும்? மணி
கல்யாணத்தை பத்தி பேசதா? யார் கல்யாணத்தை பத்தி? உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை பத்தி தான். ஏன் கல்யாணத்தை பத்தி நீங்க எதுக்கு பேசணும்? என்னமா அது? நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்கல? நான் லவ் பண்ணும்போது அவ லவ் பண்ணல, அவ லவ் பண்ணும்போது நான் லவ் பண்ணல. ஏமா இப்பலாம் பேசுற? அப்பதான் என்ன உங்களுக்கு பிடிக்கும்? புடிச்சதானே நான் சாப்பிட வந்த. ஒருவேளை ஹோட்டல்ல சாப்பிறதோ இல்ல வீட்ல சமைக்கிறதோ மிச்சம் நினைச்சு வந்த. வாசனால நீ ரொம்ப காயப்பட்டிருக்கேன்னு தெரியுது. மறந்துருமா? அதாம்மா மறந்துட்டேன். வாசனை வாசன் ட்ரா பண்றியா? வரமா ட்ரா பண்ணிட்டு வந்துடுறமா. அப்படிலாம் பேசினா உன்னை லவ் பண்ணலங்கறதே என்னால அப்படி தான சொல்ல முடியும். அதே இப்ப சொல்ற. உன் மேல கோவம் இருந்தது அதெல்லாம் தீத்துக்கிட்டேன். அத இப்ப சொன்னே. என் மனசு உன்கிட்ட இருந்தா நீ என்ன வெறுக்க மாட்டானந்தி. இப்போ உன் மனசு என்கிட்ட தான் இருக்கு. அதனால தான் நான் உன்னை வெறுக்கறேன். இப்ப கூட உன்னை லவ் பண்ணலாம் தோணுது வாசன். ஆனா ஒரு பொண்ண ஹர்ட் பண்ணிட்டு அவகிட்ட பை லவ் யூ சொன்னா அவளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கூட நீ என்ன லவ் பண்ண நினைக்கலாமே. அதான் பயமா இருக்கு வாசன். அன்னைக்கு ஒரு நாள் லவ் பண்ணுவியான்னு கேட்டேன். காதலிச்சா இப்படிதான் காதலிப்பேன்னு காட்டினேன். இப்படிதான் புருஷனா இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டேனா? வேணா வாசன், இனிமே என்ன பார்க்க வராத. இன்னொரு காதல் அனுபவம் தேடிக்கேன். உன்னதான் வரவேணான்னு சொன்னல. நீ போ மாட்டேன். போகாம நீ எனக்கு ஒரு பதில் சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். உன்னை எப்படி போக வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உட்காரு. சோபா அம்மா கீழே வாசன் வந்திருக்காரு, போய் காஃபி கொடுங்க. சரிம்மா. காஃபி எடுத்துக்கோங்க. ஆனந்தி குடுக்க சொல்லிச்சா இல்ல நீங்களே எடுத்துட்டு வரீங்களா? இல்ல அம்மா தான் குடுக்க சொன்னாங்க. தேங்க்யூ. இங்க வாசன்ங்கிறது யாரு? நான் தான். எழுந்திரிங்க, ஸ்டேஷனுக்கு போலாம். ஷோபா ஆனந்தி கிட்ட காஃபிக்கு தேங்க்ஸ் சொல்லுன்னு சொல்றேங்க. போலாம் சார். சார் ஒரு ஃபோன் ஒன்னு பண்ணிக்கலாமா? பண்ணிக்கங்க. தேங்க்யூ. ஹலோ, F1 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மெய்யப்பன் பேசுகிறேன். சொல்லுங்க மெய்யப்பன். எதிரில் மிஸ்டர் வாசன் ஒருத்தர் இருக்காரா? ஆமாம். ஆக்சுவலாக அவரும் அந்த பொண்ணும் உண்மையிலே லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால் அந்த பொண்ணு ஏதோ ஒரு கோவத்தில் வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் அவங்க ஓரலாக கொடுத்துருக்காங்களா இல்லை ரிட்டனில் கொடுத்துருக்காங்களா சார்? இல்லை இல்லை, ஓரலாக தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்காக கொஞ்சம் அவர் விட்டுருங்களா சார்? கண்டிப்பாக செய்கிறேன் மெய்யப்பன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே. சொல்ல சொன்னங்களா? நீங்க வேணா ஃபோன் பண்ணி பாருங்கல. ஃபோன் பண்ண எடுக்கல. எந்த ஊருக்கு போய் இருக்காங்க? பெங்களூர். ஓகேங்க, தேங்க்ஸ். சரிங்க.
என்ன ரெண்டு மூணு நாள் தேடின போல இருக்கு, என்ன விஷயம்? நான் தேடல ஆனந்தி, என் காதல் உன்னை தேடி இருக்கோம். அதுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கோம். நீ எங்க போயிருந்த? மாப்பிள்ள பாக்க. யாருக்கு? நீ ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிப்பன்னு சொல்லு, உனக்குன்னு சொல்றேன். சரி உனக்கு தான், யார் மாப்பிள்ள? ஆம்பளை தான். நெக்ஸ்ட் மந்த் 12th ஃப்ரீயா இருக்கியா? அன்னைக்கு உனக்கு கல்யாணமா? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட? புத்திசாலித்தனமா? ரெண்டு மூணு நாள் அரவிந்தோடையா இருந்தனா அவன் நினைப்பாவே இருக்கு. அரவிந்த் யாருன்னு கேட்க தோணுமே. நீ கட்டிக்கு போற மாப்பிள்ள. அரவிந்தோட பேசுறியா? எத பத்தி வேணாலும் பேசலாம். நான் உன்னை லவ் பண்ணது, நீ என்ன லவ் பண்றது, என்ன அரவிந்த்க்கு பார்த்த சினிமாவே பார்த்த மாதிரி இருக்கும். ரிங் போது பேசு. ஹலோ. ஹாய் அரவிந்த். வாசன்யா. ஹலோ வாசன், எப்படி இருக்கீங்க? உங்களை பத்தி ஆனந்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்கா. ஓகே அரவிந்த், நான் உங்களை கொஞ்சம் மீட் பண்ணணுமே. கண்டிப்பா மீட் பண்ணலாமே. நான் வேணா நாளைக்கு பெங்களூர் வரட்டுமா? நெக்ஸ்ட் வீக் சென்னைக்கு வரேன், நான் மீட் பண்ணலாம். ஓகே அரவிந்த், நேர்ல நிறைய பேசுவோம். ஓகே ஓகே, நைஸ் டாக்கிங் டு யூ. ஓகே ஓகே, பாய். பை பை. கல்யாணம் பண்ணிக்க போறியா? இவ்வளவு நேரம் அதானே சொல்லிட்டு இருந்தேன். அப்ப நீ என்ன கண்டிப்பா லவ் பண்ணுவ? என்ன யோசிக்கிறீங்க வாசன்? ஒன்னும் யோசிக்கல, உங்களை பார்த்து பொறாம பட்டு இருக்கேன். இன்று உன்னுடையது, நாளை வேறொருவருடையது அப்படின்னு கீதையில சொன்னது காதலை பத்தி தான் நினைக்கிறேன். கண்ணனும் லவ் ஃபீல் இருக்க அப்புறம் தான் கீதையை எதிர்ப்பாருன்னு சொல்றீங்க. உங்க ரெண்டு பேரோட அறிமுகத்தை பத்தி சொல்லவே இல்லையே. நான் சென்னையில தான் படிச்சேன், நானும் ஆனந்தியும் ஒரே காலேஜ் தான். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட லவ் ஆனந்தி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், மறுத்துட்டான். நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு முடிவு பண்ணோம். அப்பா அம்மா பெங்களூர்ல இருந்தாங்க, அங்க போய் செட்டில் ஆயிட்டேன். ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆக்சிடென்ட்ல நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ண வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு அன்பை இன்னொரு அன்பால தான் ஃபில் அப் பண்ண முடியும். லவ் வந்துச்சு போச்சு, அகைன் இன்னொரு ஃபெயிலியர் மிஸ்டர் வாசன். ஆனந்தி உங்களை பத்தி சொன்னப்போ டேக் இட் ஈஸின்னு சொல்லிட்டேன். எங்க அம்மா மனசுல வந்த முதலாள் எங்க அப்பாவா இருக்க முடியாது. கரெக்ட், அது மாதிரி தான் எல்லாரும். அர்வின், ஆனந்தி என்ன அவாய்ட் பண்ணுன்றதுக்காக உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பேச சொல்லிச்சா? இது டிராமா இல்ல, நாங்க உண்மையா கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்ப எனக்கும் ஒரு பங்கு கொடுங்க. புரியல? புரியல, இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். நீ யாரு கல்யாணம் நடத்தி வைக்க? ஆனந்தி சாரி சாரி, இவங்க கிட்ட பேசி அப்படியே பழகிடுச்சு. அர்வின், நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் இவங்க கிட்ட உனக்கு கேட்டுக்கிட்டுமா? ஆஃப் கோர்ஸ். நான் உங்க கூட இருந்தா நீங்க என்ன லவ் பண்ணுவீங்கன்னு பயப்படுறீங்களா? நோ, இது சொன்னா இது கேக்கும். இல்ல பயப்படுறீங்க? இல்ல. நீ பயப்படுற? இல்ல. நீ பயப்படுற? இல்ல. சரி, சவாலஞ்ச், நீ கல்யாணம் நடத்தி வை. நீ ஜெயிக்கிறியா, நாங்க ஜெயிக்கிறோமான்னு பார்க்கலாம். சவாலஞ்ச். Cha-cha is here for all of you and it's for real. I'm a web for you, so baby girl, let's make a deal. I'm the man with the attitude and you the girl with the sex appeal. So let me hug you, let me kiss you, baby girl, let me feel. All of you and it's for real. I'm a web for you, so baby girl, let's make a deal. I'm the man with the attitude and you the girl with the sex appeal. So let me hug you, let me kiss you, baby girl, let me feel. ஒரு மனசுல இரு மனம் உரசுது, இடையில இருக்கிற காதலி நலமா? வழி தெரியல, ஒருவரும் துணையில போகும் தூரம் தூரம். எது சரியென எவருக்கும் தெரியல, இறைவனை படைச்சது காதல மனிதா. ஒரு முறை உன தழுவி நான் கிடைக்கிற காதலே, நீ வாழ்க. சுவாசமே நீ என வாழ்ந்தவன் கேட்கிறேன், ஏனடி போகிறாய்? யோசிக்காது சுவாசி, ஒரு முறை பார்க்கலாம், ஒரு நாள் பார்க்கலாம், ஒரு கணம் தே
தேவன் தான் பார்த்ததே நம் காதல் கோர்த்த கையே சேர்த்த நெஞ்சே பார்த்து போனே பாதை எங்கும் நானே வேற்று நெஞ்சு ஆசை கொண்டு போர்த்துகின்ற வார்த்தை கூட நானே ஆனந்தே சொல்லுங்கப்பா உன் டெசிஷன் தப்பா ரைட்டான ஆர்கியூ பண்றதுக்கு நான் இங்க வரல உன் லைஃப் சந்தோஷமா இருக்கணும் யூ ஹேவ் டு பி தி மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் கேர்ள் தேங்க் யூ பா அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க வீட்ல தான் இருக்காங்க டை வில் ப்ளே எ ஸ்மால் கேம் வாட் இதுல யார் அரவிந்த் யார் வாசன் கண்டுபிடிக்கலாமா ஓகே Thank you. Oh, no sir. I have my own brand. You must be Arvind, right? Mom narakku romba frank ah irukkar mari kaatikkarar adu vechidana kandupidicha. Yes. Hi Vasan. Hello sir. How are you? Doing good. Guy. Kaadhalicha ponnu kekkalaan mane vekkiradhu oru vyathyasamaana anubavam la. Rare. Yes. Isn't it? You're right. Kalyanama. Magane. நீ மெண்டலா ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்க ஒரு நல்ல டாக்டர் போய் பாப்போமா அது அவளே குட்டி போய் காமிச்சிட்டாப்பா நீ எதுக்கு பா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்பதானே அவ என்ன லவ் பண்ணுவா எனக்கு இது சொன்னா இது கேக்கும் உனக்கு கேக்குது அவனு கேக்குற மாதிரி இல்லையே ஆனந்தி அவ இன்னும் உன்ன காதலியாதான் பாத்துட்டு இருக்கா காதலிக்கே கூட இருந்து கல்யாணம் பண்றது எனக்கு என்ன ஆக்வர்டா தோணுது ஏமா இதுவே இந்தியால எல்லாம் எங்கயாவது ஃபாரின்ல நடந்துறதா அது அவங்க கல்ச்சர் ஓகே நம்ம கல்ச்சர் ஒத்து வராதே ஏமா ஃபாரின்ல இருந்து கார் வாங்குறோம் இல்ல ஏதா பொருள் வாங்குறோம் அதுக்கு மேட் இன் ஆஸ்திரேலியா மேட் இன் ஜப்பான் னு சொல்றோம் அது மாதிரி இதே மேட் இன் போட்டு ஏத்துக்க வேண்டியதானே இது எப்படி இருக்கு திஸ் இஸ் நைஸ் நோ நோ எனக்கு பிடிக்கல அனந்தி இது எப்படி இருக்கு ஹாய் மை ஃபேவரட் கலர் Black எனக்கு தெரியும் உனக்கு Black பிடிக்கும்னு லைக் இட் யா நைஸ் ஓகே நான் செலக்ட் பண்றேன் ப்ளீஸ் அர்வின் அவளுக்கு பிடிச்சது நான் செலக்ட் பண்ண கலர் மட்டும் தான் அந்த Dress கூட இல்ல நீங்க ஒண்ணும் worry பண்ணாதீங்க நீங்களே செலக்ட் பண்ணுங்க ஓகே அர்வின் ஏன் அப்செட் ஆயிட்ட நோ நோ அவன் செலக்ட் பண்ண கலர் தான் பிடிக்கும் எனக்கு அவனை பிடிக்காது சரி அவன் செலக்ட் பண்ண வேண்டாம் நீயே செலக்ட் பண்ணு டேக் எனிதிங் ஓகே I'll select you select sure ரெண்டு பேரும் ஒரே டயலாக் பேசுறாங்க சேம் திங்கிங் அண்ட் சேம் வேவ்லெந்த் அர்வந்த் Mind your steps. Sometimes wanna be yourself, but sometimes wanna be your friend. Sometimes wanna hug, yeah, all hands know that's the great experience. Open up your heart to say that made you feel so comfortable. Listen, playback, and they won't go love like Rudy Hudson. I could be your bird, you could beat me up. They fight in the back, they were both mixed up. I do anything just be your bird. Why you got me so mixed up? I don't know where you got some trip. Be a good friend, I'll turn around and get this with it. Elayum, malayum, neyena, ninaikire, nanpagal, polare, mara. நாமோ நீதான் நீனையே
கல்யாணத்துல என் பங்கு என்ன சார்? உங்களை வச்சுதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன். யார் நீங்க? ராஜராஜ சோழன். என் பேர் ராஜராஜ சோழன். நீங்க என்ன பண்றீங்க? வாசன் கூட்டின்னு வந்தாரு. வாசன் எது கூட்டிட்டு வந்தாரு? இங்க ஏதோ கல்யாணமாம அது ஹெல்ப் பண்றதுக்காக கூட்டி வந்தாரு. கல்யாணத்துக்கு என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க? அட என்னங்க இப்படி கேக்குறீங்க? என்ன வச்சு தான் கல்யாணத்தை நிறுத்த போறாராம? அனந்தி, எனக்கும் அரவிந்துக்கும் ஒரு சின்ன பெட், என்னன்னு சொல்லுங்களேன். சும்மா விளையாட்டுக்க, நான் ஜெயிச்சா கல்யாணம் நடக்கும், வாசன் ஜெயிச்சா கல்யாணம் நின்று போயிடும். செக் அண்ட் மேட். இன்னும் 48 ஹவர்ஸ்ல உனக்கு கல்யாணம். இது திருமணம் ஆனந்தி வாசனின் காதலே மனமா, ஒருவனை பெருக்கிறாய் ஒருவனை இணைக்கிறாய் காதலே நீ வாழ்க. ஆணையும் படைத்த பின் பெண்ணையும் படைத்த ஒரு காதலை படைத்தது கடவுளின் வரமா, இவனுக்கு இவள் என்ன விதியினை படைத்த இறைவனே நீ வாழ்க. காதலே ஏனது நாடகம் ஆடினாபமே மேரேஜ் எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு தெரியல, அதனால தான் இந்த பட்டி வெட்டி பட்டு சட்டை. ஷோ ஷோ, நீங்க என்ன ஹீரோவா பார்க்காதீங்க, காமெடியனா பாருங்க. என்ன வெச்சு காமெடி கிமெடி எதுவும் பண்ணலையே. அதுக்கு நான் ட்ரை கூட பண்ணல. வாங்க எங்க அப்பா அம்மா மீட் பண்ணுவோம். ஓகே வாங்க. இது என் அப்பா. வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். என்னோட ஸ்வீட் தங்கச்சி. ஹாய். அப்பா இவர் ஏர்னோ தெரியுமா? வாசன் ஒரு நிமிஷம் இரு. எக்ஸ்கியூஸ் மீ. கேரியோ. என்னடா இதெல்லாம்? பட்டு சட்டை பட்டு வேட்டி. எதுக்குடா இதெல்லாம்? கல்யாணத்துக்கு. யாரு கல்யாணம்? என் காதலிக்கு தாமா. தம்பி எங்க மரியாதை கெடுத்துறாத. அப்பா நான் உங்க புள்ள, உங்க மரியாதை கெடுற மாதிரி என்னைக்கும் நடந்துக்கும். அப்புறம் எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ற? அதான் சொன்னேம்மா, அப்பத்தானம்மா அவன் என்ன காதலிப்பா? என்னங்க வசனத்துலாம் என்ன, நானே மாப்பிள்ளையா கற்பனை பண்ணி பாத்துட்டு இருக்க, அதுக்காக நீங்க இதெல்லாம் பண்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க எல்லாத்தையும் நேசிக்க சொல்லி. தப்பு பண்ணிட்டேன். I'm sorry வாசன். மேப்பன் நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ வாசன், ஒன் மினிட் ப்ளீஸ். அங்கிள் கூப்பிடாருங்க. வந்து யூ நோ ஐம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட் ரா, ஐ டோன்ட் நோ. காய் ஒன் மினிட். அரவிந்த் மாதிரி நீங்களும் பட்டு வேஷ்டி பட்டு சட்டெல்லாம் போட்டிருக்கீங்களா? கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை குழப்பம் ஏதாவது பண்ணுவீங்களான்னு? அதான் பயமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்குப்பா. அங்கிள் பட்டு சட்டை பட்டு வேட்டி போட்டவெல்லாம் மாப்பிள்ளை ஆட முடியாது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். Thank you. Thank you. நான் நினைக்கிறதா நீ நினைக்கிறீங்களா? ஏய், நான் நினைக்கிறதா நீயும் நினைக்கிறியா? பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டவெல்லாம் மாப்பிளை இல்லைன்னு சொன்னா அப்ப அரவிந்தும் பட்டு சட்டை, வாசனும் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டிருக்கான். யாரு நீ மாப்பிளை இப்போ? I don't know. What? What the? What the hell is happening here? எதுக்கு சார் நீங்க பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டுக்கிறீங்க?
எப்படியா இருந்தாலும் இந்த கல்யாணம் நிக்க போகுது. அதுக்கப்புறம் நான் கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து ரெடி ஆகிறதுக்குலாம் ரொம்ப லேட் ஆயிடும். அடுத்த முகூர்த்த வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. அதனாலதான் அட்வான்ஸா ரெடி ஆகி வந்துட்டேன். ஓகே சார், கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்துவீங்கல்ல? கண்டிப்பா நிறுத்துவேன். கல்யாணம்னா மாப்பிள்ள தான் பட்டு வச்சுட்டு பட்டு சட்டை போட்டிருப்பாரு. ஆனா இங்க வாசலும் பட்டு வச்சுட்டு பட்டு சட்டை போட்டிருக்காரு. யார் மாப்பிள்ளன்னு கல்யாண மண்டபத்துல ஒரே குழப்பமாகுது. வாசல் நீங்க வர சொல்லுங்க. என்ன ஆனந்தி கூப்பிட்டியா? என்ன பட்டு வெட்டி பட்டு சட்டலாம்? உனக்கு தான் மாப்பிளையா முடியல, அட்லீஸ்ட் மாப்பிள்ள கோலத்திலேயே இருக்கலாம்ல. நீ ஏதோ கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ற. இந்த கல்யாணம் மட்டும் நின்றுச்சுனா நிச்சயமா நீ என்ன லவ் பண்ண மாட்டேன். ஆனா என்ன லவ் பண்ணுவேன். டைம் ஆச்சு, அந்த தாலி கட்டிக்க. வகர்த்தாது ஜம்மர்தோ வகர்த்த பிரதிவத்த தேவதோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் கல்யாணத்தை நிறுத்துவீங்களா இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்ப தாலி கட்ட போறாங்க, இப்பயாவது கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா இல்லையா? வெயிட் பண்ணு. அவங்க கல்யாணத்தை நிறுத்த போறாங்க. போய் என்ன சொல்ல சொன்னதும் நீங்க தான், இப்ப வெயிட் பண்ண சொல்றதும் நீங்க தான். என்ன நடக்க போகுது? அவ என்ன லவ் பண்ண போறா? தேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்சிதம் கட்டிமல கட்டிமலம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே காதலிப்பாங்க. வெயிட் பண்ணு. காதலிப்பாங்க, 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 காதலிப்பாங்க. தேங்க் யூங்க. வாங்க நான் வண்டி வலிக்க வரேன். வா வாங்க ப்ளீஸ். அர்ஜுன், நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா உங்க வைஃப் கிட்ட பேசுறதுக்கு ஒரு 2 minutes பெர்மிஷன் தருவீங்களா? ஆஃப் கோர்ஸ் ஜென்டில்மேன். No problem. ஏன் ஒரு மாதிரியா இருக்கா அண்ணி? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. அம்மா, உன் கண்ணு எப்படி இருக்கு? அண்ணி, ஒரு உண்மையான காதலன் தன் காதலிக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற அண்ணி? நீ அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட, நான் செஞ்சு வச்சேன். நான் உண்மையான காதலன் தானே? சொல்லு ஆனந்தி, நான் உண்மையான காதலன் தானே? சொல்லு ஆனந்தி, நான் உண்மையான காதலன் தானே? ஆனந்தி, நான் உன்னை அனுபவத்துக்காக காதலிக்கல ஆனந்தி, மனசார காதலிச்ச. உனக்கு பண்ணி வச்ச அந்த கல்யாணம் சத்தியம் எனக்கு சந்தோஷம் இல்ல, வலி உள்ள வலிக்குது ஆனந்தி. சத்தியமா இந்த வலியை உன்னால உணர முடியாது. எனக்கு இது சொன்ன இது கேட்கும் நான் உன்ட்ட சொல்லியிருக்கேன். ஆனா அது எனக்கு மட்டும்தான், உனக்கு இல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா, நீ எனக்கு காதலிப்ப காதலிப்பேன்னு. அதான் கண்ணீர்.
ஆண்டி, இந்த கண்ணீர் எனக்கு சமர்ப்பணமா இல்லை என் காதலுக்கு சமர்ப்பணமா? I wish you a happy married life. சந்திப்போம் அடுத்த பிறவில. காதலும் நலமுறை ஒரு முறை அதனை நான் அனுப்பினும் தருவேன். அதை எடுத்து நீ உயிரோடு புதைத்தாய் மோசமாச்சனே. Oh.